யோவான் சுவிசேஷம் 1:29 ஒருவர் வாசியுங்கள். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் ஸ்நாபகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து மிக தெளிவான ஒரு வார்த்தை யோவான் ஸ்நாபகன் வெளிப்படுத்தி இருக்கிறார். முழு உலகமும் ஆதாம் ஏவாள் என்ற அந்த முற்பிதாக்கள் மூலமாக பாவத்தில் விழுந்து கிடக்கையிலே, அந்த உலகத்தினுடைய பாவம் முழுவதையும் சுமந்து தீர்ப்பதற்கு ஒரு ஆட்டுக்குட்டி தேவை. அந்த ஆட்டுக்குட்டியாகத்தான் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அனுப்பினார். அவர் 30 ஆண்டுகள் அவருக்கு உலகில் கொடுக்கப்பட்ட குடும்பத்திலே வாழ்ந்து வளர்ந்து, அவர் 30 வயதிலே யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு அவருடைய ஊழிய பாதை ஆரம்பிக்கும் பொழுதுதான் இந்த யோவான் ஸ்நாபகன் அவரை குறித்து தெளிவாக உலகின் மக்களுக்கு எடுத்துரைக்கின்றார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து முக்கியமாக 2 காரியங்களை இன்றைக்கு நாம் இதன் வழியாக தியானித்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ளப் போகின்றோம். முதலாவது, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 53:7 ஒருவர் வாசியுங்கள். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். இயேசு நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபடுகிறதை குறித்து சில 100 ஆண்டுகளுக்கு முன்பே ஏசாயா தீர்க்கதரிசி காட்சியாய் கண்டு எழுதி வைத்ததுதான் இந்த ஏசாயா 53:7. அப்படி அவர் பார்க்கும் பொழுது அவருடைய தரிசனத்திலே, அவருடைய காட்சியிலே ஒரு மனிதனை பாடுபடுத்தி அடித்து நொறுக்கி கொண்டு செல்லுகிறார்கள். கொண்டு செல்லும் பொழுது அந்த காட்சி எதற்கு அவர் ஒப்பிடுகிறார் என்றால், ஒரு ஆடை அடிக்கும்படி அல்லது கொலை செய்யும்படி வெட்டும்படி கொண்டு செல்லும் பொழுது அந்த ஆடு எப்படி இருக்கும் நாம் பார்த்துருக்கிறோம். நமக்கு மேக்கா மண்டபம் ஜங்ஷனில் இது எப்பொழுதும் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி. அங்கே ஆடுகள்லாம் கொண்டு வரும் பொழுது எப்படி அதை கொண்டு வந்து கட்டி போட்டிருப்பாங்க. அப்போ நமக்கு தெரியும் இந்த ஆடு எதுக்காக இந்த இடத்துலே கட்டி போடப்பட்டிருக்கிறது. நாளை காலையிலே இது கடையிலே பீஸ் பீஸாக என்ன செய்து கொண்டிருக்கோம், தொங்கி கொண்டு இருக்கும். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அது பாருங்க, பாவம் போல அங்கே நின்று கொண்டு அது கொடுக்கப்பட்ட அந்த இலைகளையும் தலைகளையும் சாப்பிட்டு கொண்டே நிற்கிறது. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆடு. கத்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி நிலையில் இயேசு கிறிஸ்துவை ஏசாயா பார்க்கிறார். அவரை எதற்காக கொண்டு போகிறார்கள், சிலுவையிலே அடிக்கும்படி கொலை செய்யும்படி கொண்டு போகிறார்கள். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனால் அவர் தம்முடைய வாயை என்ன செய்யவில்லை, திறக்கவில்லை. லேலூயா. அவருக்கு தெரியும் என்ன நடக்க போகிறது, ஆனாலும் தன் வாயை அவர் என்ன செய்யவில்லையாம், திறக்கவில்லை. அப்படியே ஒரு அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டை போல இயேசு இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் சொன்ன ஒழுங்கின்படி ஆட்டுக்குட்டிகளை பலி செலுத்தி பாவ நிவர்த்தியை பெற்றுக் கொண்டது போல, அந்த முழு உலகத்தின் பாவத்துக்கும் ஒரு பாவ நிவாரண பலியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செலுத்தப்பட்டார். எனவே அதற்காக அவர் கொண்டு போகப்படுகிற காட்சியை பார்க்கிறோம். பாருங்கள், உலகத்தின் பாவம் சுமந்து தீர்க்கும்படி இயேசு கிறிஸ்து ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக மாறிவிட்டார். அல்லேலூயா. அவர் அடிக்கப்பட்டு விட்டார், அல்லது அவர் வெட்டப்பட்டு விட்டார், கொலை செய்யப்பட்டு விட்டார் சிலுவையிலே. எதற்காக என்று சொன்னால், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக. பழையற்பாட்டு காலத்தில் பல பலிமுறைமைகள் லேவியராகம புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதிலே குறிப்பாக பல இடங்களில் ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலி செலுத்துங்கள், ஆடை கொண்டு வந்து பலி செலுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 3 முக்கியமான காரியங்களை நான் உங்கள் நினைவுக்கு கொண்டு வரும்படியாக விரும்புகிறேன்.
லேவியராகம புஸ்தகம் 6 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். லேவியராகமம் 6 அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு குற்ற நிவாரண பலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 வசனத்திலிருந்து 7 வசனம் வரை அடங்கின ஒரு குறிப்பிட்ட காரியம், ஒரு குற்ற நிவாரண பலி. அதை பாருங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக அநியாயம் செய்து தன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பொருளிலாவது கொடுக்கல் வாங்கலிலாவது தன் அயலானுக்கு மாறாட்டம் பண்ணி அல்லது ஒரு வஸ்துவை பலாத்காரமாய் பறித்து கொண்டு அல்லது தன் அயலானுக்கு இடுக்கண் செய்து அல்லது காணாமற் போனதை கண்டடைந்தும் அதை மறுதலித்து அதை குறித்து பொய்யாணையிட்டு மனிதர் செய்யும் இவை முதலான யாதொரு காரியத்தில் பாவம் செய்தானே ஆகில் அவன் செய்த பாவத்தினாலே குற்றவாளி ஆனபடியால் தான் பலாத்காரமாய் பறித்து கொண்டதையும் இடுக்கண் செய்து பெற்றுக்கொண்டதையும் தன் வசத்திலே ஒப்புவிக்கப்பட்டதையும் காணாமற் போயிருந்து தான் கண்டெடுத்ததையும் பொய்யாணையிட்டு சம்பாதித்த பொருளையும் திரும்ப கொடுக்க கடவன். அந்த முதலை கொடுக்கிறதும் அல்லாமல் அதனோடு 1/5 அதிகமாகவும் கூட்டி அதை தான் குற்ற நிவாரண பலியை இடும் நாளில் அதற்கு உரியவனுக்கு கொடுத்து விட்டு தன் குற்ற நிவாரண பலியாக உன் மதிப்புக்கு சரியான பழுதற்ற ஆட்டுக்கடாவை கர்த்தருக்கு செலுத்தும்படி அதை ஆசாரியனிடத்தில் குற்ற நிவாரண பலியாக கொண்டு வருவானாக. கர்த்தருடைய சந்நிதியில் அவன் பாவத்தை ஆசாரியன் நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அவன் குற்றவாளியாக செய்த அப்படிப்பட்ட எந்த காரியமும் அவனுக்கு மன்னிக்கப்படும் என்றார். எவ்வளவு தெளிவாக எழுதப்பட்டிருக்கு, இதுக்கு ஒரு விளக்கமே கூட தேவையில்லை. இங்கே முதலாவது குற்றம் மனிதர்களுக்கு நேரான குற்றம், அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆட்டுக்கடாவை பலி செலுத்தி குற்ற நிவாரண பலியாக அதை செலுத்தி அதன் மூலம் குற்றத்திலிருந்து நிவாரணம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அது என்ன பாவத்தில் என்று சொன்னால் அங்கே மனிதர்களுக்கு நேராக, ஆனா வார்த்தை எப்படி தொடங்குகிறது 2 வசனத்திலே, ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக அநியாயம் செய்து என்று சொல்லிவிட்டு அடுத்து வர்றதெல்லாம் மனுஷனுக்கு எதிராக செய்த தப்பை குறித்து எழுதியிருக்கு. இப்ப இதிலே முதலாவது புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற சக மனிதர்களுக்கு எதிராக எந்த தீமை செய்தாலும் அநியாயம் செய்தாலும் அது அவர்களை உண்டாக்கின தேவாதி தேவனுக்கு விரோதமாக செய்கிற அநியாயம் ஆகும். ஆமென். இதை புரிந்து கொள்ளும். நாம் வந்து நம்முடைய குடும்பத்தில் உள்ள சொந்த கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் என்று இருக்கட்டும், அயலகத்தார் என்று இருக்கட்டும், உடன் வேலையாட்கள் என்று இருக்கட்டும், நண்பர்கள் என்று இருக்கட்டும், அல்லது அறியாத புரியாத ஒரு நபர் என்று இருக்கட்டும், இந்த உலகில் வாழுகின்ற எந்த ஒரு மனிதனுக்கு எதிராக நம்முடைய நாம் அவர்களுக்கு எதிராக குற்றம் செய்தால் அல்லது அவர்களுக்கு கஷ்டம் கொடுத்தால் அவர்களுக்கு தீமை செய்தால் அநியாயம் செய்தால் அது தேவனுக்கு கர்த்தருக்கு விரோதமான அநியாயம் கர்த்தருக்கு விரோதமான குற்றம் என்பதை முதலாவது இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அதனால் தான் இளையகுமாரன் மனம் திரும்பின பொழுது ஒரு வார்த்தை சொன்னான், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். அவன் நன்றாக புரிந்து கொண்டான், தப்பு செய்தது எங்க அப்பாவுக்கு எதிராக, அப்பாவிடத்திலிருந்து சொத்தை பிடுங்கி வாங்கி கொண்டு போய் அந்த சொத்தை அழித்து நாசம் பண்ணிவிட்டேன், தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன். ஆனால் அவன் நல்லா புரிந்து கொண்டான், இது வெறும் பூலோக தகப்பனோடு நிற்கின்ற காரியம் அல்ல, எனக்கு ஒரு பூலோக தகப்பனை தந்த அந்த பரலோக தகப்பனுக்கும் எதிராகத்தான் நான் இந்த பாவத்தை செய்திருக்கின்றேன். தெளிவா புரிந்து கரெக்டா அறிக்கை பண்ணி மன்னிப்பு கேட்டான், அவன் மன்னிக்கப்பட்டான். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் நினைக்கிறார்கள், நான் இந்த மனிதனுக்கு விரோதமாகத்தானே தீமை செய்தேன். ஆனால் எந்த ஒரு மனிதனுக்கு விரோதமாய் ஒரு தீமை செய்தாலும் அது அவனை படைத்த தேவனுக்கு எதிரான ஒரு தீமை என்பதை முதலாவது புரிய வேண்டும். அல்லேலூயா. எனவே மனிதனுக்கு விரோதமாய் ஒரு தீமை செய்துவிட்டு கர்த்தருடைய பாதத்தில் வந்து அப்பா பிதாவே என்று சொன்னால் அவரும் அந்த குற்றத்தை நோக்கி பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அந்த குற்றம் அவருக்கும் நமக்குள்ள உறவை பாதிக்கத்தான் செய்கிறது. நாம் நினைக்கிறோம் அந்த மனுஷனுக்கு தானே நான் செஞ்சேன், அப்புறம் அதை பார்த்துக்கலாம், முதல்ல ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவருக்கு எனக்கு உள்ள காரியத்தை நான் செஞ்சுட்டு போறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த பாதிப்பு இங்கேயும் வந்து நிக்கிறது,
குறுக்கே நிற்கிறது வசனத்தின்படி. எனவே கர்த்தருக்கு விரோதமாக அநியாயம் என்று சொல்லிவிட்டு பட்டியல் போடும் பொழுது என்ன சொன்னார்? முதலாவது சொன்னார், தன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பொருளிலாவது. தன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பொருளில் அநியாயம் செய்யக்கூடாது. ஒருவன் தூர இடத்துக்கு போகிறான், அவன் போகும்பொழுது அவனுடைய சில பொருட்களை நம்மிடத்திலே நம்முடைய வசத்திலே ஒப்பு கொடுத்து விட்டு போகிறான். ஒரு நபரை, அவனுடைய பிள்ளையை அல்லது யாரை இருக்கட்டும், ஒரு நபரையோ ஒரு பொருளையோ ஒரு சொத்தையோ எதுவாக இருக்கட்டும், ஒரு வீட்டை பாதுகாக்கும்படி அதை ஒப்பு கொடுத்து விட்டு போகும் பொழுது அவர் ஒப்பு கொடுத்து விட்டு போன காரியத்தில் நாம் ஒரு அநியாயம் செய்யக்கூடாது. அவர் இல்லாத சமயம் அவருக்கு ஒரு தீமையாக அந்த வீட்டிலோ அந்த சொத்திலோ அந்த பொருளிலோ அவருடைய பிள்ளை அல்லது அந்த நபர்களிடத்திலோ எந்த ஒரு அநியாயம் செய்யக்கூடாது. அப்படி ஒரு அநியாயம் செய்தால் அது அந்த நபருக்கு விரோதமாய் செய்த அநியாயம் மட்டுமல்ல, அது கர்த்தருக்கு விரோதமாக செய்யப்பட்ட அநியாயம். எனவே நான் ஒவ்வொன்றும் சொல்லும் பொழுது இந்த வேத வசனத்தின் எழுத்துக்களை எடுத்து உங்களுக்கு முன்னாலே வைக்கிறேன். தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தியுங்கள். எங்கேயாயிலும் நீங்கள் மனிதர்களுக்கு எதிராக உங்கள் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட காரியத்தில் நீங்கள் அநியாயம் செய்திருக்கின்றீர்களா? அந்த அநியாயம் கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவாக வந்து குறுக்கே நின்று கொண்டு இருக்கின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வசத்தில் ஒப்பு கொடுத்து நம்மை நம்பி கொடுத்து சென்றார்கள். அதற்குரிய நம்பிக்கைக்கு நாம் பாத்திரவான்களாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லது நம்மை சரியாக நம்பினார்களோ இல்லையோ, அவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் நம்முடைய கையில் தந்துவிட்டு போயிருக்கலாம். எப்படி இருந்தாலும் அவர்கள் என்ன நோக்கத்தோடு எப்படி செய்தார்களோ, ஆனால் நாமோ அதில் கவனமாக இருக்க வேண்டும். சிலர் சொல்லுவார்கள், என் கையில் அவன் இதை தந்துவிட்டு போனான், நான் இத்தனை ஆண்டுகள் நன்றாகத்தான் அதை பார்த்து கொண்டு இருந்தேன், ஆனால் இப்பொழுது அவன் இடையிலே பேசின சில வார்த்தைகள் என் மேல் அவனுக்கு நம்பிக்கை இல்லை என்று தோன்றுகிறது, அதனால அவனுக்கே நம்பிக்கை இல்லை, அப்ப நான் என்ன செய்தா என்ன என்று சொல்லி ஏதோ ஒன்றை சொல்லி அப்படியே தவறு செய்ய ஆரம்பிப்பார்கள். தவறுக்கு இதை ஒரு மூடலாக பயன்படுத்தி கொள்ள பார்ப்பார்கள். ஒன்றும் கர்த்தருக்கு முன்பாக நிற்காது. நம்முடைய வசத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட எந்த ஒரு காரியத்திலும் அந்த அளவுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாகவும் அந்த நபருக்கு முன்பாகவும் குற்றமற்றவர்களாக இருப்போம். அல்லேலூயா. இரண்டாவது, கொடுக்கல் வாங்கலிலாவது. கொடுக்கல் வாங்கலில் யாராவது மற்றவர்களுக்கு அநியாயம் செய்தால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கொடுக்கல் வாங்கல் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கு. சமுதாயத்தில் வாழுகின்றோம், கொடுக்கல் வாங்கல் என்பது அது தவிர்க்கப்பட முடியாத ஒரு காரியமாக இருக்கின்றது. கொடுப்பதும் வாங்குவதும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொருட்களிலே கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பணத்திலே கொடுக்கல் வாங்கல், சொத்து என்று பல காரியங்களிலே கொடுக்கல் வாங்கல். இதுக்கெல்லாம் அரசாங்கம் பல சட்டங்கள் திட்டங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. காரணம், மனிதர்கள் ஒருவருக்கொருவர் கொடுக்கல் வாங்கலிலே சண்டை சச்சரவுகளில் ஆகி குழப்பம் வரக்கூடாது, சமுதாயத்திலே குழப்பம் உண்டாகக்கூடாது என்று சொல்லி அரசாங்கங்களும் ஒவ்வொரு நாட்டு அரசாங்கங்களும் தங்களுக்கு இருக்கிற அந்த சூழ்நிலை அவர்கள் அந்த நாட்களில் இருந்த அந்த மக்களுடைய ஞானத்துக்கொத்து பல சட்டங்களை வைத்திருக்கிறார்கள். அவைகளை மதித்து நடக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய கர்த்தர் நல்ல சட்டத்திட்டத்தை பைபிளிலே நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கொடுக்கல் வாங்கல் என்கிற காரியத்திலே மிகவும் நாம உண்மை உள்ளவர். அநியாயம் செய்யக்கூடாது. இதை தருவேன் என்று சொல்லிவிட்டு அதை தராமல் இருப்பது அநியாயம். இதை தருவேன் என்று சொல்லிவிட்டு வேறொன்றை கொடுப்பது அநியாயம். நல்லதை தருவேன் சொல்லி கெட்டதை கொடுப்பது அநியாயம். இது எங்கும் இருக்கிறது, கொடுக்கல் வாங்கல். வியாபாரம் என்று சொல்லுவது ஒரு கொடுக்கல் வாங்கல். விவாகத்துல கூட அப்படிதான் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளையை அந்த குடும்பத்துல கொடுக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சம்பந்தம் கலக்கிறோம். ஆனா அதுல வேற பணம் கொடுக்கல் வாங்கல் வரக்கூடாது, அதை பற்றி நான் பேச வரவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி எல்லா காரியத்திலும் நாம் என்ன பேசுகிறோமோ அதுல என்ன செய்ய வேண்டும், கரெக்டாக இருக்க வேண்டியது அவசியம். கர்த்தருக்கு இப்படி இப்படி வாழ்வேன் என்றால் அப்படி அப்படி வாழணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த காரியத்திலும் நாம கரெக்டாக இருக்கும் பொழுது கர்த்தருக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் கரெக்டா இருப்போம். கொடுக்கல் வாங்கல்ல எங்கேயாவது மிஸ்டேக் இருக்குன்னா பார்த்து கொள்ளுங்கள். சிலருக்கு நம்ம அவங்கள்ட்ட இருந்து வாங்கியிருப்போம், நமக்கு நல்லா தெரியும், நாம வந்து 10,500 ரூபாய் வாங்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் கணக்கில் கொஞ்சம்
நல்ல தரமா உள்ள ஆட்களா இருக்க மாட்டார்களா இருக்கும், ஏதோ ஒரு இதுல 500 விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க. கத்தர்வி ஸ்தோத்திரம். அப்ப நமக்கு நல்லா தெரியுது மனசுக்கு 10,500 இன்னார் கையில இருந்து வாங்கினது. அவங்க இப்ப வந்து என்ன சொன்னாங்க, 10,000 என்று கேட்கிறார்கள். அவர்கள் அந்த 500 மறந்துட்டாங்க, நம்ம மறக்கல. அப்ப அவன் மறந்ததுனால அங்க போட்டு என்று செய்வது கூட அநியாயம் அல்லவா? கத்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த அளவுக்கு நாம் ஒரு உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். சரி, அவங்க தந்ததை மறந்துட்டாங்க, ஆனா நான் வாங்கினது மறக்கல, எனக்கு நினைவு இருக்கிறது. அப்ப அவங்க 10,000 என்று சொன்ன, இல்ல பிரதர் நீங்க தந்தது 10,500 ஆகும், இந்தாங்க சொல்லி சந்தோஷமாக கொடுக்க வேண்டும். அது அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், அதை விட மேலாக நம்முடைய கர்த்தருக்கு அவருடைய இருதயத்துக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. அந்த 500 அவங்க மறந்துட்டான், அவனே கேட்கலையே, உடையக்காரனே கேட்கலையே, அப்புறம் நமக்கு என்ன அந்த இது அப்படின்னு சொல்லிட்டு நாம் அப்படி விட்டுட்டோம்னு சொன்னா, சைலண்டா விட்டுட்டா உலகத்திலே பெரிய ஞானியை போல இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே நாம் உண்மையற்றவர்கள். அப்ப கர்த்தர் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதத்துல தடை வரும். உண்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்று வேதம் சொல்லுது. இந்த விஷயத்தில் நான் உண்மை இல்லை, அப்போ நமக்கு அந்த அந்த தடை வந்துடும். ஆகவே இப்படிப்பட்ட சிக்கல்களில் நாம் ஆகி கொள்ளாதபடி கொடுக்கல் வாங்கலில் எப்பொழுதும் உண்மையாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்கள், இந்த கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லி இருக்கிறது. அடுத்தது, இவைகளிலே தன் அயலானுக்கு மாறாட்டம் பண்ணி, மாறாட்டம் பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல நோட்டுக்கு பதில் கள்ள நோட்டை வைக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல பொருளுக்கு பதில் கெட்ட பொருளை வைக்கிறது, இதெல்லாம் தானே மாறாட்டம் பண்றது. ஒன்ன காட்டி இன்னொன்னு செய்யறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லாபான் மாறாட்டம் பண்ணி போட்டான். யாக்கோபுக்கு ராகேலை கல்யாணம் பண்ணி தருவேன் என்று சொல்லிவிட்டு ஆளு மாறாட்டமே பண்ணி போட்டான். லேயாளை கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டான். எவ்வளவு பெரிய இது பாருங்க, ஆளு மாறாட்டம் பண்ணி கடைசியில ஒரு பிள்ளையாவது அவன் கூட இருந்துச்சா? எல்லாம் அவனுக்கு கடைசியில கஷ்டமும் வேதனையும் ஆகி மருமகனையும் மக்களையும் எல்லாம் துரத்தி போய் அதுல பாதி வழியில கத்தர் எச்சரித்து வீட்டுக்கு போடான்னு திரும்ப அனுப்பி வைத்து ரொம்ப சங்கடங்களை தான் அவன் அனுபவிச்சான். கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆளு மாறாட்டமே பண்ணி போட்டான். இந்த மாதிரிப்பட்ட எந்த ஒரு மாறாட்டங்கள் நாம் பண்ணவே கூடாது. இவைகள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக குற்றமாக இருக்கின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லது ஒரு வஸ்துவை பலாத்காரமாய் பறித்து கொண்டு, வஸ்துவை பலாத்காரமாய் பறித்து கொண்டு, சில வேளையில சிக்கி போவார்கள் சிலர், வேற வழி இல்லை என்று அகப்பட்டு கொள்வார்கள். அப்போ என்ன செய்வார்கள் சிலர்? ரொம்ப ஞானமாக இருந்து அந்த சமயங்களை நல்லா பயன்படுத்தி பலாத்காரமாக பறித்து கொள்ளுதல், அது ரொம்ப தப்பிதமான காரியம். அப்படி பலாத்காரமாக ஒரு வஸ்துவையோ ஒரு பொருளையோ சொத்தை எதுவா இருக்கட்டும் ஒன்றை பறித்து எடுத்தால் அது நிச்சயமாய் ஆசீர்வாதமாக இருக்காது, அது தேவனுக்கு முன்பாக பயங்கரமான குற்றமாகத்தான் இருக்கும். அது நம்முடைய கையில் இருக்கிற வரைக்கும் அது வேதனையை தான் கொண்டு வருமே தவிர அது ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் நமக்கு தராது. ஏனென்றால் எல்லாமே கர்த்தர் தான் நமக்கு தரணும். கர்த்தர் அனுமதிக்காத ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வர முடியாது, தங்க முடியாது. எனவே பலாத்காரமாய் பிடித்து வலித்து வாங்குகிற அனுபவங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சொத்து பங்கிடுகிற இதெல்லாம் அப்படிதான். நம்ம எதிலும் பலாத்காரம் பண்ண போகாமல், கர்த்தர் எனக்கு வைத்தது கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும், நான் பொறுமையோடு இருந்து நேர்த்தியான நிதானமாய் செயல்பட்டு அந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்ற நல்ல நிலையில் நாம் இருக்க வேண்டும். பலாத்காரம் பண்ணி நம்முடைய பலத்தை காட்டியோ, நமக்கு அந்த சமய சந்தர்ப்பங்கள்ல அடுத்த ஆளுகளுக்கு அவ்வளவு ஒரு இது இல்லை, நம்ம அதுல ஞானமா, அது ஞானம் இல்ல தந்திரம், தந்திரமா பிடிச்சு அந்த மாதிரி பண்றது, இது மாதிரி எல்லாம் பலாத்காரமாக பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். இப்படிப்பட்ட காரியங்களில் அயலானுக்கு இடுக்கண் செய்வது, அயலானுக்கு இடுக்கண் செய்வது. நம்முடைய அயலான், இது நம்முடைய கிராமத்தில் பிறந்து வளர்ந்த ஆள் கிடையாது, இவர் வேறு இடத்தில் வந்து இங்கே குடியேறின மனிதன். அப்ப அவனுக்கு கொஞ்சம் இடுக்கண் செய்வார்கள். இவன் நம்முடைய கிராமத்திலே பிறந்து வளர்ந்தவன், இவனுக்கு நம்ம இவனுக்கு கிட்ட ஏதாவது பண்ணுனா இவனுக்காக தட்டி கேட்க 4 வந்துருவாங்க. ஆனா இவன் வெளியிருந்து வந்து குடியேறினவன், இவனுக்கு நம்ம ஏதாவது செய்தா யாரும் ஏன்னு கேட்க மாட்டார்கள் என்று சொல்லி சிலர் செய்வது உண்டு, வேணுன்னே இடுக்கண் செய்வது உண்டு. இதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமான ஒரு குற்றமாக அது பதிவு செய்யப்பட்டு இருக்கும். அந்த குற்றம் ரத்து செய்யப்படும் வரைக்கும் கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டிய ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் எல்லாம் அங்கே தடைபட்டு நிற்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அடுத்து பாருங்க மூன்றாம் வசனத்திலே, காணாமற் போனதை கண்டு அடைந்தும் அதை மறுதலித்து. காணாமல் போனதை கண்டடைந்தும் அதை மறுதலித்து. ஒரு பொருள் காணாமல் போய்விட்டது, நம்முடைய வசத்தில் வைக்கப்பட்டதுன்னு வைத்துக் கொள்வோம். சொல்லுவோம், தேடுகிறார்கள் காணல காணல. அப்புறம் தேடி தேடி வரும்பொழுது நாம கண்டடைந்துட்டோம், பொருள் நம்ம கையில கிடைச்சிருச்சு. கிடைத்த பிறகும் அதை என்ன செய்கிறது? மறுதலிக்கிறது. கிடைக்கல, ஏன்னா இப்ப என்னாச்சு, பொதுவிலே அவனை பொறுத்த மட்டும் பொருள் களைந்து போய்விட்டது என்று தானே அவன் இருக்கிறான். அப்படியே இருந்துட்டு போட்டோம். என் கையில கிடைச்சது அவனுக்கு நான் தெரியப்படுத்தாம ஒழித்து வைத்துக் கொள்வது. அப்ப இது ஒரு திருட்டு, இது ஒரு மறுதளிப்பு. இதுல இன்னொரு பிரச்சனையும் வரும். சில வேளை கண்டடைந்தேன், எனக்கு வேண்டாம், நான் கொடுக்கணும்னு தான் விரும்புறேன், ஆனாலும் இப்ப நான் இனி ஏன் வீட்டுக்குள்ள இருந்து கண்டுபிடிச்சேன்னு கொடுத்தா இவன் என்ன கள்ளன் அல்லவா சொல்லுவான். நான் உண்மையா அதை கொடுக்க போனாலும் அவன் என்ன என்ன செய்ய போறான்? அப்ப இவன் தான் திருடி இவன் வீட்டுக்குள்ள வச்சுட்டு இப்ப கொண்டு மாட்டி போனோட கொண்டு வரான்னு நினைப்பானோ என்று பல நினைவுகள் கொண்டும் சிலர் கொடுக்காமல் கண்டடையவில்லை என்று தொடர்ந்து மறுதளித்து கொண்டிருக்கலாம். எப்படி இருந்தாலும் அது தவறு, தவறுதான். நாம் உண்மையை சொல்லும் பொழுது உண்மையாக நாம் திருடவில்லை, நமக்கென்று எடுத்துக்கொள்ளவில்லை, எப்படியோ நம்முடைய வீட்டில் அது வந்து விட்டது, நம்முடைய கஸ்டடியில் இருந்திருக்கிறது, நமக்கே தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது கண்டுபிடித்து விட்டோம். கண்டுபிடித்த உடனே அதை உரியவரிடத்திலே கொடுக்க வேண்டும். அதுக்கு உண்மையாய் கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் அவங்க தவறா எதுவும் பேசினாங்கன்னா அதற்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. எனவே கண்டடைந்த பிறகு அதை மறுதலிக்க கூடாது, அது குற்றம். அடுத்தது அதை குறித்து பொய் ஆணையிட்டு. சிலர் கண்டடைந்தாச்சு கண்டடைந்தாச்சு, அதுக்கு பிறகும் நான் எனக்கு காணல, என் வீட்டில் அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை இல்லவே இல்லை அப்படி சொல்லிட்டே இருப்பார்கள். சொல்லிட்டே இருந்துட்டு அப்புறம் பாருங்க, நெருங்கி வரும்பொழுது வேணா பொய் ஆணைன்னு சொல்லுவார், சத்தியமா என் வீட்டில் அது இல்லவே இல்லை, அந்த ஆணை இந்த ஆணை என் வீட்டில் அது இல்லவே இல்லை. இதெல்லாம் பயங்கரமான குற்றங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே ரொம்ப சிம்பிளா அன்றைய சமுதாயத்திற்கு தேவ ஜனத்திற்கு வாழ வேண்டிய ஒழுங்குகளை தேவன் எவ்வளவு எளிய முறையில் சொல்லி கொடுத்திருக்கிறார் என்று பாருங்கள். ஆகவே இவைகள் இன்றைக்கு நமது வாழ்வுக்கும் இவைகளெல்லாம் தேவையாக இருக்கின்றது. மனிதர்களோடு இடைபடுகின்ற ஒவ்வொரு காரியங்களும் கவனமாக இருக்க வேண்டும். அது கர்த்தருக்கும் நமக்குள்ள உறவை பாதிக்கிற விஷயங்களாகும். எனவே குற்றவாளிகளாய் காணப்படாதபடி ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். இவ்விதமாய் மனுஷர் செய்யும் இவை முதலான யாதொரு காரியத்தில் பாவம் செய்யக்கூடாது. இனி செய்தால் பார்த்துக்கிடுங்க, செய்தால் இப்படிப்பட்ட பாவத்திலே பலாத்காரமாய் பறித்து கொண்டது, இடுக்கண் செய்து பெற்றுக்கொண்டது, தன்வசத்தில் ஒப்பு வைக்கப்பட்டதை காணாமல் இருந்து கண்டுபிடிக்க பிடித்ததையும் பொய்யானையிட்டு சம்பாதித்ததையும் இதையெல்லாம் என்ன செய்யணுமா? நம்பர் ஒன், திரும்ப கொடுக்க கடவன். எல்லாரும் கவனிக்கிறீங்க தானே? பிரைஸ் தி லார்ட். இப்படி ஏதாயிலும் குழப்பங்கள் தவறுகள் நடந்து விட்டதென்றால் மூணு காரியம் செய்யணும்னு அன்றைக்கு ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார். ஒன்று, திரும்ப கொடு. நிச்சயமா நீ வைத்திருக்க கூடாது. நீ செய்த தவறு, நீ எடுத்துக்கொண்டது தவறு, நீ அதை திரும்ப கொடு. சரி, எப்படியோ வந்துட்ட ஆண்டவரே, இனி இங்கே இருக்கட்டும் என்று நீ நினைத்தால் அது உன்னு கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நீயே வாசலை அடைத்து வைப்பதுதான். அப்படி யாராயிலும் செய்திருக்கின்றீர்களா? கர்த்தரிடத்தில் இருந்து உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதத்தின் வாசலை அடைக்கிறது போல இப்படிப்பட்ட ஒரு தவறான காரியம் நம்மகிட்ட இருக்கு. அது இருக்கும் வரைக்கும் நீங்களே வாசலை அடைச்சு வச்சிருக்கீங்க. அந்த பொருளை திரும்ப கொடு, அதுக்கு மாற்று வழியே இல்லை, திரும்ப கொடு. அடுத்து சொல்லுகிறார், அதில் என்ன செய்ய வேண்டுமா? அதனோடு ஐந்தில் ஒரு பங்கு அதிகமாகவும் கூட்டி கொடு. ஃபைன், அபராதம். அவன் பாதிக்கப்பட்டான் அல்லவா, நீ செய்த தவறு அல்லவா, ஆகையினாலே நீ இதோ இத்தனை மாசம் நான் வச்சிருந்தேன் இப்ப இந்தா கொண்டு போ என்று திரும்ப கொடுத்தால் மட்டும் போதாது, அதுல ஐந்தில் ஒரு பங்கு சேர்த்து என்ன செய், கொடுன்னு சொல்லுகிறார். திரும்ப கொடு, கொடு. அவனுடைய பாதிப்பை அகற்றணும், அதுக்கு தான் இந்த சட்டம். அவன் இவ்வளவு காலம் அவனுடையதை நீ எடுத்து பயன்படுத்தினதுனாலே, தவறாக நீ இப்படி யூஸ் பண்ணதுனால அவனுக்கு சில பாதிப்பு வந்திருக்கிறது. அந்த பாதிப்பு நிவர்த்தி ஆகும்படிக்கு தான் இந்த அபராத சட்டத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஐந்தில் ஒரு பங்கு கொடு.
ஒருவேளை புதிய ஏற்பாட்டில் இது அப்படியே எழுத்தின்படி அமல்படுத்தாவிட்டாலும் இதனுடைய கருத்து அழிந்து போகவில்லை. ஒருவன் அவனுடையதை நாம் எடுத்தபடியினாலே அவன் பாதிக்கப்பட்டானே, அந்த பாதிப்பு அகல வேண்டுமா வேண்டாமா? கண்டிப்பாக செய்ய வேண்டும். புதிய ஏற்பாட்டில் ஒரு இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தவான்களை காயப்படுத்தினவன் பரிசுத்தவானுடைய காயங்களை கழுவ வேண்டும். அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்படாத காலத்திலே பரிசுத்தவான்கள் தேவ பிள்ளைகள் என்று அறியாதபடி அவர்களுக்கு விரோதமாக கிரியை செய்து அவர்களை காயப்படுத்தி, உள்ளத்துல காயப்படுத்தி, சரீரத்துல காயப்படுத்தி, இப்படி எல்லாம் செய்தவர்கள் ரட்சிக்கப்பட்டு திருந்தின பிறகு அவருடைய காயங்களை என்ன செய்ய வேண்டும்? ஆற்ற வேண்டும். ஒரு நாள் நான் உங்களை இப்படி அடிச்சிட்டேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு ஒரு சரீர கஷ்டம் வந்தா அவருக்கு போய் உதவி செய்யணும், நான் ஒரு நாள் அடிச்சிட்டேனே, பாவம் அந்த பாஸ்டர் இன்னைக்கு சோம் இல்லாம இருக்கிறாரு, இவ்வளவு நான் அடிச்சதுனாலயா இருக்கும், அடிக்காத அடிச்சதுனாலயா இல்லாம இருக்கலாம், இருந்தாலும் நமக்கு ஒரு காரியம் இருக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், செய்துட்டேன், தவறு செஞ்சிட்டேன், இந்த குடும்பம் என்னால பாதிக்கப்பட்டுருச்சு, ஐயோ அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணுமே, அதுக்கு நான் என்ன செய்யலாம், அதுக்கு நான் என்ன செய்யலாம், ஞானமா செய்யணும். சில இடத்துல நல்ல குடும்ப விஷயங்கள் எல்லாம் அதுல எல்லாம் ரொம்ப அதிக ஞானமா இருக்கணும், விவேகமா செயல்படணும். ஆனால் பாதிப்பு நம்ம மூலம் வந்ததென்றால் அதற்கு நாம கொஞ்சம் பாதிக்கப்படணும், அது நல்லது, நம்முடைய மனசாட்சிக்கு அது நல்லது. அல்லேலூயா. இது நியாயமான ஒழுங்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்புறம் இந்த பாதிப்பை அகற்றும்படி கர்த்தர் சொல்றார். அதுக்கு பிறகு சொல்றார், ஒரு குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வா, ஆட்டுக்கடாவை கொண்டு வா. அந்த ஆட்டுக்கடா என்பது அவன் இஷ்டத்துக்கு கொண்டு வரது கிடையாது, ஆசாரியன் சொல்லணும், நீ செய்த இந்த தப்பு இவ்வளவு மதிப்புக்குள்ள தப்பாக்கும், அப்ப அந்த மதிப்புக்குள்ள ஆட்டுக்கடாவை கொண்டு வரும், அதை ஆசாரியன் தான் சொல்லுவான். இவன் வந்து அதை சொல்லும் பொழுது ஆசாரியன் நிர்ணயிப்பான், ஓ இவ்வளவு எல்லாம் செஞ்சிருக்கியா, சரி அப்ப இதற்கு இந்த அளவுக்கு இருக்குப்பா, நம்முடைய சேக்கல் கணக்கில், நம்முடைய இந்த கணக்கில், நம்முடைய கரன்சி கணக்கில் இப்படி இருக்கு, நம்முடைய பாசையில் சொன்னால் இவ்வளவு ரூபா, இவ்வளவு ரூபா மதிப்பு இருக்கு, அப்போ அவ்வளவு ரூபா மதிப்புக்குள்ள ஆட்டுக்கடாவை கொண்டு வரணும், வாங்கிட்டு வரணும். சும்மா பெரிய பாவத்தை சரி சின்ன ஆட்டுக்குட்டியை கொண்டு விட்டுட்டாடாது, அது பழுதற்ற, அதுக்கெல்லாம் பிரமாணம் இருக்கிறது கரெக்டாக. அவனுக்கு அப்போ நல்ல பாவம் செய்தவனுக்கு கஷ்டம் உண்டு, தப்பு செய்தவனுக்கு திரும்ப கொடுக்கணும், அபராதம் செலுத்தணும், அதுக்கு அங்கே அவனுக்கு உள்ளதை செலுத்திட்டு அடுத்து கர்த்தருக்கு வந்து செலுத்தணும், கர்த்தருக்கும் அவனுக்கும் இடையில் உள்ள அந்த பாவம். அப்போ பாருங்கள், ஒரு பாவம் என்பது மனிதனையும் பாதிக்குது கர்த்தரையும் பாதிக்குது, அந்த பாவத்துக்கு அங்கேயும் ரெக்டிஃபை பண்ணணும், இங்கேயும் ரெக்டிஃபை பண்ணணும், ரெண்டு பக்கத்தையும் சரிப்படுத்தணும். இதுதான் பழைய ஏற்பாட்டில் தேவன் வைத்த ஒழுங்கு. அந்த ஒழுங்கும் அந்த உட்கருத்தும் புதிய ஏற்பாட்டில் மாறாது, அதனுடைய வெளி நடைமுறைகள் மாறுமே ஒழிய உட்கருத்து என்ன செய்யாது, மாறாது. இன்றைக்கும் ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அந்த மனுஷனுக்கு நேராகவும் நாம் செய்ய வேண்டிய காரியம் உண்டு, தேவனுக்கு நேராக செய்ய வேண்டிய காரியமும் உண்டு. அல்லேலூயா. இதை கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ இது ஒன்று நான் சொல்லிவிட்டேன், கர்த்தருக்கு விரோதமாக ஜனங்கள் நடுவில், ஜனங்களுக்குள் நடக்கிற பாவங்கள் கர்த்தருக்கு விரோதமான பாவம். ரெண்டாவது, லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 14-16 உள்ளதை கவனிங்க, இதை நானே வாசிக்கிறேன். லேவியர் 5:14, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, ஒருவன் கர்த்தருக்குரிய பரிசுத்தமானவைகளில் குற்றம் செய்து அறியாமையினால் பாவத்துக்குட்பட்டால் அவன் தன் குற்றத்தின் நிமித்தம் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படியே நீ அவன் மேல் சுமத்தும் அபராதம் எவ்வளவோ அவ்வளவு வெள்ளிச்சேக்கல் பெறும். பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு வந்து பரிசுத்தமானதை குறித்து தான் செய்த தப்பிதத்தினால் உண்டான நஷ்டத்தை செலுத்தி அதனோடு 1/5 அதிகமாக கூட்டி ஆசாரியனுக்கு கொடுப்பானாக. குற்ற நிவாரண பலியாக ஆகிய ஆட்டுக்கடாவினாலே அவனுக்காக ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்ய கடவன், அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அல்லேலூயா. முதல்ல மனுஷருக்கு விரோதமான பாவம், அதுவும் கர்த்தருக்கு விரோதமானது என்று பார்த்தோம். ரெண்டாவது, இது டைரக்டா கர்த்தருக்கு எதிரான பாவம், கர்த்தருடைய பரிசுத்தமானவைகளில் பாவம் செய்வது. இது மனுஷனுக்கு நேரா உள்ள பாவம் கிடையாது. யாராயிலும் ஒருவர் கர்த்தருடைய பரிசுத்தமானவைகளில் பாவம் செய்தால் அதற்குரிய தண்டனைகள், அதற்குரிய பரிகாரங்கள், இதை கவனிக்கணும். கர்த்தருக்கு பரிசுத்தமான காரியங்கள், நீதிமொழிகள்,
இருபது இருபத்தைந்து என்ன சொல்லுது வாசியுங்கள். பரிசுத்தமானதை விளங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும். பரிசுத்தமானதை விழுங்குகிறது, பரிசுத்தமானதை விழுங்குகிறது மனுஷனுக்கு எப்படி இருக்குமா? கண்ணியாக இருக்கும். இது பரிசுத்தமானதிலே அதற்குரிய தகுதி, அதற்குரிய பாத்திர தன்மை இருக்க வேண்டும். அது இல்லாத பொழுது கர்த்தரிடத்திலிருந்து பயங்கரமான தண்டனைகள் வருகிறது. பரிசுத்தமானதை விழுங்குகிறது. நாம பரிசுத்தமானது எதை நாம விழுங்குகிறோம், எதை நாம புசிக்கிறோம் சொல்லுங்க. எல்லாரும் உடனே சொல்லுவோம், கர்த்தருடைய பந்தி. நாம அடிக்கடி என்ன செய்கிறோம், பரிசுத்தமான கர்த்தருடைய சரீரத்தை புசிக்கிறோம். அதற்கு அடையாளமாக தான் இந்த அப்பத்தை என்ன செய்கிறோம், புசிக்கிறோம். பரிசுத்தமான அவருடைய ரத்தத்தை நாம் என்ன செய்கிறோம், பானம் பண்ணுகிறோம். அதற்கு அடையாளமாக தான் இந்த ரசத்தை என்ன செய்கிறோம், பானம் பண்ணுகிறோம். இதை நாம் ஜெபித்து ஒரு பரிசுத்த பந்தியாக உட்கார்ந்து அந்த பரிசுத்தமானதை விழுங்குகிறோம். இந்த பரிசுத்தமானதை விழுங்கும் பொழுது அல்லது புசிக்கும் பொழுது அதற்குரிய பிரமாணங்கள் இருக்கின்றன. யார் அதை புசிக்க வேண்டும், எந்த நிலையில் புசிக்க வேண்டும், அதனுடைய தகுதி என்ன, அந்த தகுதி இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ திருவிருந்து என்று சொல்லும் பொழுது முதலாவது அவர்கள் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றிருக்க வேண்டும். அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்திருக்கணும். இயேசு கிறிஸ்துவோடு உடன்படிக்கை என்பதுதான் ஞானஸ்நானம் என்று சொல்வது. இந்த ஞானஸ்நானத்திலே இயேசுவோடு கரம் பிடித்து உடன்படிக்கை செய்த பிறகுதான் இந்த பரிசுத்தமான பந்தியில் நாம் பங்கடைய முடியும். அப்ப இது நாம் நம்முடைய தகுதி, நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்று இயேசு கிறிஸ்துவோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாகிய ஞானஸ்நானத்திலே அவரோடு ஒரு ஒப்பந்தம் பண்ணிவிட்டு அந்த ஒப்பந்தத்தின்படி வாழுகிற பிள்ளைகள் தான் அவரோடு ஐக்கியமாக உட்கார்ந்து இந்த பந்தி என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும். நான் இயேசுவோடு உமக்காக வாழ்வேன் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை, நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாகிய ஞானஸ்நானமே செய்யல, செய்யாம எப்படி அவரோடு பந்தி இருக்க முடியும்? நான் அவருடைய சீஷனாக அவரை பின்பற்றுவேன் என்று, உமக்காக வாழ்வேன் என்று நான் அவருடைய கைப்பிடித்து உடன்படிக்கை பண்ணுகிறதற்கு அடையாளமான அந்த ஞானஸ்தானத்தையே செய்யாமல், எடுக்காமல் நான் இந்த பந்தியிலே அமரக்கூடாது, இந்த பரிசுத்தமானதை என்ன செய்யக்கூடாது, நான் எடுக்கக்கூடாது. அப்ப இதெல்லாம் நம்ம கவனமா இருக்கணும். இன்னும் ஒன்று, ஞானஸ்தானம் பெற்று விட்டோம், ஆனால் இன்றைக்கு அந்த ஞானஸ்தானம் பெற்று வருஷங்கள் ஆகிவிட்டது, மாதங்கள் ஆகிவிட்டன, ஆனால் இன்றைக்கு அந்த கிறிஸ்துவோடு கூட நல் உறவில் இருக்கிறோமா? அது இல்லாமல் பாவம் செய்துவிட்டு இயேசுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து இயேசு நம்மிடத்திலிருந்து விலகி நிற்கக்கூடிய அளவுக்கு நின்று விட்டு இங்க வந்து கடமையா உட்கார்ந்து இதை நாம் எடுத்தோம் என்றால், இந்த பரிசுத்தமானதை நாம் புசித்தோம் என்றால் அது கண்ணியாக இருக்கும். அதான் வேதம் தெளிவா சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் ஆவியானவர் வெளிப்படுத்தும் பொழுது 1 கொரிந்தியர் 11 மிக தெளிவாக அங்கே 2 எச்சரிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 11:28 வாசியுங்கள். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். பாருங்கள் அந்த தண்டனைகள் எவ்வளவு பயங்கரமா சொல்லி இருக்கிறது. அபாத்திரமாக யாராயிலும் இந்த பரிசுத்தமானதை விழுங்கினால் அவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்து என்னன்னா வியாதி, பலவீனம், நித்திரை, நித்திரைனா மரணம், இவைகள்லாம் வரும். அப்போ திருவிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான பந்தியை நாம் எடுக்கும் பொழுது ஆண்டவரிடத்திலே வந்து ஜெபித்து குற்றங்களை அறிக்கை செய்து சரிபடுத்தி தான் நாம் அந்த அனுபவத்துக்குள் வரணும். நான் அன்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்தேன், அதனால என்றைக்கும் நான் பரிசுத்தமாக இருப்பேன் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. நான் அன்றாட வாழ்க்கையில் கரை திரை ஏற்பட்டு என் பரிசுத்தத்தை கெடுத்து விடாமல் அடிக்கடி ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து சுத்திகரிக்கப்பட்டு அவருடைய கிருபையினாலே நிரப்பப்பட்டு மனத்தாழ்மையோடும் பரிசுத்தத்தோடும் வாழ வேண்டும். அப்படியாக நாம் வாழ்ந்து வரும் பொழுதுதான் பிரியமானவர்களே அந்த பந்திக்கு நாம் தகுதி உடையவர்கள். அபாத்திரமாக நாம் எடுத்தால் சரீரத்தில் பலவீனம் வரும், வியாதி வரும், மரணமும் வரலாம். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரம் இருக்கிறது. காரணம்,
அந்த 27 வசனம் சொல்லுது, இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாயிருப்பான். இந்த குற்றம் எதை குறித்த குற்றம்? இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை குறித்து இரத்தத்தை குறித்து நமது வாழ்வில் ஒரு குற்றம் வந்து விடுகிறது. அந்த குற்றத்துக்கு தண்டனை வியாதி, பலவீனம், மரணம் என்று சொல்லுகிற பயங்கரமான தண்டனைகள். எனவே நாம் நம்முடைய ஜீவிதத்திலே நாம் பாவமன்னிப்பாகிய மீட்பை பெற்று இயேசு கிறிஸ்துவோடு ஞானஸ்நானம் பெற்று நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாகிய ஞானஸ்நானம் பைபிளில் சொல்லியிருக்கிறபடி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே தண்ணீரில் முழுகி பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர் கையிலிருந்து எடுக்க வேண்டும். அதுதான் பைபிள் சொல்லுகிற நல்ல ஒழுங்கு. அந்த ஒழுங்கின்படி நாம் அந்த ஞானஸ்நானமாகிய உடன்படிக்கை செய்து கொண்டு அதுக்கு பிறகு தொடர்ந்து அனுதினமும் ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை தாழ்த்தி திருந்தி 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 அப்படி வாழ வேண்டும். குற்றம் சில வேளை வந்து விடுகிறது, நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த குறைகளோடு வாழக்கூடாது, தவறுகளோடு தொடர்ந்து வாழக்கூடாது. தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் ஆரம்ப ஜபத்திலே அறிக்கை செய்யணும், ஆண்டவரே உங்க சமூகத்தில் வந்திருக்கிறேன், குறைகளை மன்னிங்க ஆண்டவர். அப்படி அப்படி அடிக்கடி அந்த பழக்கம் உள்ள பிள்ளைகளுக்கு உணர்வு நல்லா இருக்கும். ஒரு சின்ன தவறு வந்தாலும் உடனே அந்த உணர்வு வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பழக்கம் இல்லாதவங்களுக்கு அப்படியே அந்த உணர்வு இல்லாமல் போயிடும். அப்புறம் என்ன செய்தாலும் அவர்களுக்கு அது ஒரு தப்பு என்று தெரியாது, மனசாட்சி அப்படியே வந்து மழுங்கி போயிடும். அந்த மாதிரி நம்ம ஆகிடக்கூடாது. நாம் அடிக்கடி அடிக்கடி கர்த்தரிடத்திலே இந்த பாவ மன்னிப்போக்காக ஜெபித்து கெஞ்சி கொண்டு இருக்கிற அந்த தன்மை இருந்தால் ஆவியானவரும் நமக்கு நல்ல உணர்வை தருவார். நம்முடைய மனசாட்சியிலும் ஒரு மனசாட்சி ஒரு சுத்த தெளிந்த நீராக இருக்கும். அல்லேலூயா. ஒரு தெளிந்த நீர், அழகான தெளிந்த நீர்ல ஒரு சின்ன ஒரு துரும்பு விழுந்து கிடந்தாலும் உடனே பார்த்தா நமக்கு தெரியும். அது கொஞ்சம் கலங்கல் நீரா இருந்துச்சுன்னா அதுல ஒரு பெரிய அழுக்கு கிடந்தாலும் ஒன்றும் தெரியாது. இதே மாதிரிதான் நம்முடைய மனசாட்சி நம்முடைய ஜீவிதம் சுத்த நீரா இருக்கும் பொழுது அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துட்டாலும் உடனே நமக்கு அப்படியே தெரியும். உடனே உணர்வோம், தாழ்த்துவோம், திருந்துவோம், சரி செய்து கொள்வோம். கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டு அந்த உணர்வு இல்லாம போயிருச்சுன்னா இங்கே கலங்கல் நீர், என்ன குற்றம் வந்தாலும் தவறு வந்தாலும் பாவம் வந்தாலும் ஒன்றும் தெரியாது. இதுதான் பெரிய ஆபத்துக்கு நேராக, வீழ்ச்சிக்கு நேராக எடுத்து சென்று விடும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமா இருக்க வேண்டும். அப்ப நாம என்ன செய்யணும்? இந்த பரிசுத்தமானவைகள்ல கவனமா இருக்கணும். கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள். தானியேலின் புஸ்தகம் 5:4 வசனங்களிலே பார்க்கிறோம். பெல்ஷாத்சார் என்று சொல்லுகிற ராஜா, அவனுடைய தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் ராஜா எருசலேமை முற்றுகையிட்டு பிடித்து யோயாக்கீமுடைய காலத்திலே அங்கிருந்து எருசலேம் பரிசுத்த ஆலயத்தில் இருந்த பரிசுத்த பனிமுட்டுகளில் சிலதை எடுத்து சென்று விட்டான். பாபிலோனுக்கு கொண்டு போய் அவனுடைய தெய்வத்தினுடைய கோவிலுக்குள்ள அதை வைத்து விட்டான். அப்படி இருக்கையிலே அவனுடைய காலத்துக்கு பிறகு அவனுடைய மகனாகிய பெல்ஷாத்சார் என்பவன் பட்டத்துக்கு வந்தான். அவன் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்துல ஒரு நாள் பெரிய விருந்து செய்தான். பெரிய விருந்து செய்து கொண்டாட்டமாக இருக்கும் பொழுது அவனுக்கு திடீர்னு அவனுடைய சிந்தை எங்க போகுதுன்னா, ஓ அந்த பெரிய எருசலேமை என்னுடைய தகப்பனார் பிடித்தெடுத்தார். அங்கிருந்து இவங்க எருசலேம் தேவாலயம் உலக பிரசித்தி பெற்ற பெரிய ஆலயம், பெரிய பரிசுத்த ஆலயம்னு சொல்றாங்க. அங்கிருந்து கொண்டு வந்த பாத்திரங்கள் எல்லாம் இருக்கிறது, அதை கொண்டு வந்து அதுல இப்ப நம்ம வைன் குடிப்போம், அதுல நம்ம மதுபானம் குடிப்போம் அப்படின்னு அவனுக்கு ஒரு நூதனமான எண்ணம் போயிருச்சு. உடனே ராஜா அல்லவா மதி மயங்கி இருக்கிறான், எடுத்துட்டு வான்னு சொன்னான். எல்லாம் கொண்டு வந்தாக, கொண்டு வந்து அங்க பரிசுத்த பாத்திரங்களில் இப்ப என்ன நடக்குது? நல்ல போதை குடி நடக்குது. இப்படி நடக்கும் பொழுது பரலோகத்தின் தேவனுக்கே பொறுத்து கொண்டிருக்க முடியல. நேர அவர் கை உறுப்பு தோண்டி செவர்ல எழுத ஆரம்பிச்சிருச்சு. அவன் இருந்த அந்த ரூம் செவர்ல, கவனிக்கிறீங்களா எல்லாரும், பிரைஸ் தி லார்ட், ஆமென். அவன் இருந்து இப்படி அவனுடைய மனைவி மறுமனையாட்டி எல்லாரோட சேர்ந்திருந்து குமாளம் அடித்து கொண்டிருந்த அந்த அறைக்குள்ளே கர்த்தருடைய கரம் தோன்றிற்று. அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் தோன்றி எழுதுகிறது, மென்னே மென்னே தெக்கேல் உபார்சீன், நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். அல்லேலூயா. அப்ப பாருங்கள், கர்த்தருக்கு பரிசுத்தமானதில் ஒருவன் கை வைத்தால், கர்த்தருக்கு பரிசுத்தமானதில் ஒருவன் தன் இஷ்டத்துக்கு செய்ய ஆரம்பித்தால் நேரடி அங்கிருந்து நடவடிக்கை வருகிறது, நேரடி நடவடிக்கை வருகிறது. அவனை எச்சரித்தார். அதுபோல அன்றைக்கு இரவே அவனுடைய வாழ்க்கை முடிந்தது, அவனுடைய ராஜ்யபாரம் முடிந்தது,
மேதியனாகிய தரியு ராஜ்யத்தை கட்டிக்கொண்டான். அந்த சாம்ராஜ்யமே முடிந்தது. அல்லேலூயா. எனவே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருக்கு பரிசுத்தமானதில் அறியாமை உள்ள ஒரு புரஜாதி ராஜாவாகிய, தெய்வீக காரியத்தை குறித்தொன்றும் அறியாதவன், நியாயப்பிரமாணத்தை அறியாதவன், நம்முடைய பாஷையில் சொன்னா பைபிளை பற்றி தெரியாத ஒரு மனுஷன், அவன் பாவம் செய்த பொழுது கூட கர்த்தருக்கு பரிசுத்தமானதில் அறியாமையினாலே அவன் பாவம் செய்த பொழுது கூட கர்த்தர் உடனே நேரடியாக இன்டர்ஃபியர் ஆகி நேரடியாக இடைப்பட்டு இப்படிப்பட்ட காரியத்தை செய்வார் என்றால், வசனமெல்லாம் தெரிந்தவர்கள், வேதமெல்லாம் தெரிந்தவர்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானதில் தங்கள் மனம் போல நடந்தார்கள் என்றால், கர்த்தருக்கு பரிசுத்தமானதை தங்கள் மனம் போல செய்தார்கள் என்றால், பரலோகம் குறுக்கிடும், அவர்கள் குற்றவாளிகள், தண்டிக்கப்படுவார்கள். ஆமென். அல்லேலூயா. ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தமான உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தரிடத்திலிருந்து மறுபடி இஸ்ரவேலரிடத்திற்கு கொண்டு வரப்பட்ட காலத்திலே, அங்கே அவர்கள் ஆடலோடும் பாடலோடும் காளை வண்டிகளில் வைத்து அந்த பெட்டியை கொண்டு வந்த வேளையில், ஆடல் பாடல் ஓவர் ஆகி என்னதோ திடீர்னு காலம் மறண்டு வண்டி சரிந்து பெட்டி கீழே விழக்கூடிய சந்தர்ப்பம், அங்கே அவன் ஊசா லியான் கையை நிட்டு என்ன செய்தான், தொட்டான். எதுக்கு? பரிசுத்த உடம்பிடிக்கப்பட்டி தரையில் விழுந்து மோசம் வந்துடக்கூடாதே என்று அதை காப்பாற்றுவது. கர்த்தருடைய காரியத்தை, கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தருடைய பரிசுத்தமான உடன்படிக்கையை, அந்த பெட்டியை காப்பாற்றுவதற்காக நல் நோக்கத்துடன் கையை வைத்தான். ஆனால் கர்த்தர் அவன் அபாத்திரமாய் கை வைத்த காரணத்தினாலே அவனை அங்கே அடித்தார், அவன் விழுந்து செத்து போனான். இதுல ரொம்ப பயங்கரமான பாடங்கள் நமக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகளில் இடைபடுகிறவர்கள் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தர்களாக இருக்க வேண்டும், நம்முடைய ஜீவங்களை சுத்திகரித்திருக்க வேண்டும். மனம் போல நடந்தால் அடிப்பா, தண்டிப்பா, பயங்கரமான வேதனைகள் உண்டாம். ஸ்தோத்திரம். இதுல ஊழியர்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். காரணம், கர்த்தருடைய ஊழியர்கள் தான் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகளில் அதிகமாய் கை வைக்கக்கூடியவர்கள், அதிகமாய் ஈடுபடக்கூடியவர்கள். கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று சொல்லும் பொழுது, கர்த்தருக்கு பரிசுத்தமானதை நீங்கள் புசிக்கிறீர்கள், நாங்கள் அதை எடுத்து உங்களுக்கு பரிமாறி தருகிறோம், அப்போ உங்களை விட நாங்கள் அதில் எப்படி இருக்க வேண்டும், மிக அதிகமாக இருக்கணும். நான் ஊழியர்களும் எல்லாரும் இருக்கிறதுனால அதை நான் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கர்த்தர் பரிசுத்தமானதை நம்ம கை வைக்கும் பொழுது அதற்கேற்ற, நம்மெல்லாம் மனுஷர்கள், ஆனால் நாம் ஆண்டவரிடத்திலே தாழ்த்தி சுத்திகரிக்கப்பட்டவர்களாக அதை கையில் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதுபோல நீங்கள் இந்த ஒரு ஒரு சர்ச் என்று எடுத்துக்கொள்வோம், ஒரு ஊழியத்திலே தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கென்று கொடுக்கிறது அனைத்தும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. நீங்கள் கொண்டு வருகிற காணிக்கை காசு, கர்த்தர் நீங்க எப்போ கர்த்தருக்கென்று கொண்டு வந்து காணிக்கை பெட்டியில போட்டுட்டீங்களோ, அல்லது ஊழியர் கையில கொடுத்துட்டீங்களோ, கொடுத்த உடனே அது கர்த்தருக்கு பரிசுத்தமா மாறிடு. ஆமென். அல்லேலூயா. அப்ப நாம் கொடுக்கிற காசுகள் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. நாம் கொண்டு வருகிற ஒரு அரிசி, தேங்காய் போன்ற பொருட்கள், எந்த ஒரு காணிக்கை பொருட்களும் கொண்டு வந்து கர்த்தருக்குன்னு வச்ச உடனே அது என்னதான் மாறிடுது சொல்லுங்க? கர்த்தர் தான் அங்கீகரிச்சு, அது கர்த்தருக்கு பரிசுத்தம், அது கர்த்தருக்காக நேர்ந்து கொள்ளப்பட்டது, கர்த்தருக்காக கொடுக்கப்பட்டது, கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அதுபோல ஒரு நபர் ஊழியத்துக்கு வருகிறார், தன்னை அர்ப்பணித்து கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து முழு நேர ஊழியத்திற்கென்று இறங்கி வருகிறார், அவர் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர். இப்படி எல்லாமே கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள். சர்ச்சில் வர்றது எல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமான, இந்த சர்ச்சு கட்டடம் இருக்குது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எத்தனையோ கட்டடம் ஊர்ல இருக்குது, ஆனா கர்த்தருக்கென்று இந்த கட்டடம் பரிசுத்தமானது. அல்லேலூயா. ஏன்னா இது கர்த்தருக்கென்று கட்டப்பட்டது, மற்றதெல்லாம் மனுஷன் வாழதுக்காக கட்டப்பட்டது, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக, ஆனால் நாம குடியிருக்க கட்டப்பட்டது. அதை இது அப்படி இல்லை, கர்த்தருக்கென்று கட்டப்பட்டது. அல்லேலூயா. இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் கர்த்தருக்கென்று எதை கொடுத்தோமோ அது கர்த்தருக்கு பரிசுத்தமான. அப்ப நீங்க கொடுக்கிறவர்கள் அதை கவனமா கொடுக்கணும். மனுஷன் கையில மனுஷனை பார்த்து கொடுக்க கூடாது, இந்த பாஸ்டருக்கு கையில, அந்த பாஸ்டருக்கு கையில, அப்படி அல்ல. நாம் ஊழியக்காரருடைய கையில கொடுப்போம், காணிக்கப்பட்டியில போடுவோம், கவர்ல வைத்து போடுவோம், எல்லாம் சரிதான். முறை எப்படி இருந்தாலும் அதை யாருக்கு நாம கொடுக்கிறோம் சொல்லுங்க? கர்த்தருக்கு. அந்த ஒரு சிந்தையோட நாம செய்யும், நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன், குறைவோ கூடுதலோ தொகை விஷயம் அல்ல, ஆனா மனசு சொல்லுது நான் யாருக்கு கொடுக்கிறேன், எனக்கு கர்த்தர் தந்தார், அதுல ஒரு பகுதியை நான் யாருக்கு கொடுக்கிறேன்,
கர்த்தர் கொடு, அப்படி கொடுக்கும்போது அது கர்த்தருக்கு பரிசுத்தம். இனி மறுபக்கம் நாங்கள் அதை வாங்குகிறோம் அல்லது அதை எடுத்து நாங்கள் கைகரியம் செய்கிறோம். அப்போ அது கர்த்தருக்கு பரிசுத்தமானதை நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம், எடுத்து புசிக்கிறோம், எடுத்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறோம். அப்போ அது நாங்கள் அவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்குரியதில் புசிக்கிறவர்கள், கர்த்தருக்கு பரிசுத்தமானதை எடுத்து காரியங்களை செயல்படுத்துகிறவர்கள், கர்த்தருக்கு பிரியமானபடி தேவனுக்கு பயந்து தேவனுக்காக நேர்த்தியாய் செய்தால் அவர்கள் அங்கே போய் மகிமை அடைவார்கள். அல்லேலூயா. அல்லது கொஞ்ச காலம் விட்டு பார்ப்பாரா இருக்கலாம், ஒருவேளை அப்புறம் நிச்சயமாய் அடி உண்டு, தண்டனை உண்டு, எல்லா அந்த தண்டனைகள் கண்டிப்பாக உண்டு. அல்லேலூயா. அது யாருன்னு கிடையாது. கர்த்தருக்கு பரிசுத்தமான பலி விஷயங்களிலே ஏலியின் பிள்ளைகள் தவறு செய்தார். ஏலி அதை கண்டிக்காமல் கண் சாடையாக இருந்தான். தேவன் தீர்க்க தரிசிகளை கொண்டு எச்சரித்துக் கொண்டே இருந்தார். ஏலி எச்சரிக்கவும் இல்லை, பிள்ளைகள் திருந்தவும் இல்லை. கடைசியில அடித்தார், பயங்கரமான அடி வந்தது. எச்சரிக்கிறார், கடைசியில அடிக்கிறார். அது ஏலி என்கிற பிரதான ஆசாரியனா இருந்தாலும் சரிதான், ஒரு சாதாரண ஆசாரியனா இருந்தாலும் சரிதான், ஒரு லேவியனாக இருந்தாலும் சரிதான், கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். தலைமை பாஸ்டரா இருந்தாலும் சரிதான், அது கீழே உள்ள பாஸ்டர்மாரா இருந்தாலும் சரிதான், நேற்றைக்கு தான் ஊழியத்திலே புதிதாய் வந்த ஒரு பிரதரோ ஒரு சிஸ்டரோ இருந்தாலும் சரிதான், லேவியனோ ஆசாரியனோ பிரதான ஆசாரியனோ, அத்தனை பேரும் கர்த்தருடைய பரிசுத்தமானதிலே நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தமானதிலே படுத்து நித்திரை செய்கிறோம். கர்த்தருக்கு பரிசுத்தமானதிலே நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்களை கைகளில் எடுத்து காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அதிக பயத்தோடு அதிக ஜாக்கிரதையோடு, மற்றவர்கள் எல்லாம் உண்மையா இருக்க வேண்டும் என்றால் இவர்கள் அதிக உண்மையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. மற்றெல்லாம் தாழ்மையா இருக்க வேண்டும் என்றால் இவர்கள் அதிக தாழ்மையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. மற்றெல்லாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்றால் இவர்கள் அதிக ஜாக்கிரதையாய் இருந்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. இந்த ஒரு அனுபவத்திலே எல்லாரும் இருக்கணும். அதனால ஊழியர்கள் அப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்க வந்து ஊழியர்களை குற்றம் சாட்டுறதுக்கு இடம் உண்டாக்கலன்னா அப்படி வேதம் நமக்கு இடம் கொடுக்கல. அங்க டைரக்ட் ஆக்ஷன் வருது. அதனால நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. எங்களுடைய ஊழியத்தை இந்த ஊழியக்காரர் என்ன செய்து ஓடுவாரோ, இந்த ஊழியக்காரர் எல்லாம் சேர்ந்து எங்களுடைய ஊழியத்தை என்ன செய்து ஓடுவார்களோன்னு சொல்லி நீங்க கவலைப்படாண்டாம். நீங்க கவலைப்பட்டு அங்க கொண்டு கையை வச்சிடாதீங்க. வச்சா அது உங்களுக்கு ஆபத்தா முடிஞ்சிடும். நீங்க ஆண்டவர் சமூகத்துல தான் ஜெபிக்கணும். கர்த்தருடைய கையில ஊழியம் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சந்தோஷமா ஜெபியுங்க. ஊழியர் தவறு செய்தால் கர்த்தர் ஹி வில் டைரக்ட்லி இன்டர்ஃபியர். அல்லேலூயா. கர்த்தர் கண்சாடையா இருக்க மாட்டா. கர்த்தர் ஒருவேளை சில எச்சரிப்பு கொடுக்கலாம், சில சான்ஸ் கொடுக்கலாம், தருணங்களை கொடுக்கலாமே தவிர அவன் விளையாடிட்டு போட்டுன்னு சொல்லி கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, இருக்க மாட்டாரு. அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் இவைகளை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பரிசுத்தமானதிலே எல்லாரும் நம்ம கரெக்டாக இருக்க வேண்டும். ஆமேன். லிலூயா. ஸ்தோத்திரம். எனவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காரியங்களில் நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்க வேண்டும். அதுபோல் ஆசாரியனுடைய பரிசுத்தம் உள்ள இந்த செய்தி விசுவாசிகள் தான் திரளாக இருக்கிறீங்க, சில ஊழியர்கள் தான் இருக்கிறோம். ஆனாலும் இங்கே ட்ரைனிங் எடுக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க. வெளியே இந்த சிடிக்கள் போகும்பொழுது பலரும் கேட்கறதுனால நான் சொல்லும்போது மெசேஜை பேலன்ஸ்டாக சொல்லுகிறேன். லேவியர் 21 அதிகாரத்திலே ஊழியக்காரர்கள் ரொம்ப குறித்து வைத்து படிக்க வேண்டும். லேவியர் 21 22 அதிகாரம், அதில் 21 அதிகாரத்திலே 4-6 வரையிலான வசனங்கள், 9-12 வரையிலான வசனங்கள், இதெல்லாம் ஊழியக்காரங்க ரொம்ப குறித்து வச்சுக்கோங்க. அதில் ஆசாரியன் ஒரு மரணத்தின் வேளையில் எப்படி பரிசுத்தமாக இருக்கணும்னு திட்டமாக எழுதியிருக்கு. ஒரு ஆசாரியன் என்பவன் ஆசாரிய வஸ்திரம் தரித்தவன், கர்த்தருடைய ஊழியத்திற்கு ஏற்படுத்தப்பட்டவன், ஒரு குடும்பத்தில் ஒரு மரணம் நடக்கிற வேளையிலே அவன் எவ்வளவு பிரதிஷ்டையோடு பரிசுத்தத்தோடு அவன் கர்த்தருக்குரிய காவலை காக்க வேண்டும். பாருங்கள், சில மரணங்கள் வரும் பொழுது அவன் ட்ரெஸ்ஸை கலத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதாவது நீ ஊழியன் என்ற ஸ்தானத்தை விடக்கூடாது, அந்த இடத்திலும் நீ ஊழியன் என்ற ஸ்தானத்திலே நிற்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிற. நான் ஊழியக்காரர்களுக்கு பேசும் பொழுது அது விளக்கம் பேச தேவை, ஆனால் சொல்லுகிறேன். அதுபோல 21:7-8 ஆகிய வசனங்களிலும் 13-15 வரையில் உள்ள வசனங்களை பார்த்து படிக்கும் பொழுது ஒரு ஆசாரியன் தன்னுடைய விவாகத்தில் எவ்வளவு பரிசுத்தம் காக்கணும், அவனுடைய விவாகம், ஆசாரியன் விவாகம் பண்ணும் பொழுது, ஊழியக்காரர் விவாகம் பண்ணும் பொழுது அந்த விவாகத்திலே எவ்வளவு மற்றவர்களை பார்க்கிலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய பரிசுத்தத்தை காக்கணும்னு சொல்லி அங்கே சொல்லி இருக்கிறது. அதுபோல லேவியர் 21:16-24 வரைக்கும் பார்க்கும் பொழுது ஒரு ஊழியக்காரனுடைய சரீரமும்
அவனுடைய சரீரத்தின் அவயவங்களும் எப்படி பரிசுத்தமா இருக்க வேண்டும், அவர்கள் எப்படி கர்த்தருடைய பரிசுத்தமானதை காக்க வேண்டும் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. 22:16 வாசிக்கும் பொழுது ஊழியக்காரர்கள் ஆசாரியர்கள் காணிக்கைகளிலே எப்படி பரிசுத்தம் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இன்னும் அநேகம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கொன்றும் அங்கொன்றுமாக அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே திரும்ப நம்முடைய வசனத்துக்கு நான் வருகிறேன். கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகளில், கர்த்தருக்குரிய பரிசுத்தமானவைகளில் குற்றம் செய்து அறியாமையினாலே பாவம் செய்தால், அறிந்துதான் செய்யணும்னு இல்லை, அறியாமையும் செய்யக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய பரிசுத்தத்தை எனக்கு தெரியாது, அதனால நான் இப்படி செய்யிட்டேன்னு சொல்லி ஒருத்தனும் தப்பிக்க முடியாது. அவர் பரிசுத்தர், அதுல அவருக்கு காம்ப்ரமைஸே பண்ண முடியாது, அதுல இரக்கம் காட்ட முடியாது. ஆமேன். இதை புரிந்து கொள்ளணும். ஐயோ, இது கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலமா, இது கர்த்தருடைய பரிசுத்த காரியமா, எனக்கு தெரியாம நான் என்னதோ செய்து போட்டேன் அப்படின்னு தப்பி போக முடியாது. இட் இஸ் ஹோலி. எது ஒன்று ஹோலி என்று, பரிசுத்தம் என்று நியமிக்கப்பட்டிருக்கோ அது பரிசுத்தம் தான். அதை அறிந்தும் சரி அறியாமலும் சரி யாரும் எதுவும் செய்யக்கூடாது. அப்படி நீ இதை செய்யணும்னா அதுக்கு முன்னால் அதை அறிய வேண்டியது நீ அறிஞ்சிட்டு வா. அறியாம வந்துட்டு நான் ஏதோ செஞ்சிட்டேன் ஆண்டவரே, ஏதோ செஞ்சிட்டேன் பிள்ளைகளே அப்படி சொல்லி நிக்க முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்றார், அறியாமல் குற்றம் செய்தாலும் தண்டனை. என்ன தண்டனை சொல்றாரு இதுக்கு, என்ன சொல்றாருன்னா அதுக்கு அபராதம். 16 இருக்குது. 16 முதல்ல ஃபைன், அபராதம். மோசே என்ன என்ன நிர்ணயிக்கிறாரோ, அங்கே நியாயப்பிரமாணத்தில் என்ன நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அபராதத்தை செலுத்தணும். அடுத்து அதில் 1/5 செலுத்தணும். அதுக்கு பிறகு குற்ற நிவாரண பலியாக ஆட்டுக்கடாவை கொண்டு வரணும். பாருங்க எவ்வளவு நம்முடைய தேவன் பரிசுத்தத்தை விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டில் ஒருவேளை வெளிப்படையான பரிசுத்தங்கள் தான் அதிகமாக எழுதப்பட்டிருக்கு. செரிமோனியல் ஹோலினஸ் இல்லையா, அல்லது செரிமோனியல், இதுதான் அதிகமா இருக்குது. பல சடங்குகள், பல ஒழுங்குகள் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய பாட்டில் வரும்பொழுது கர்த்தர் என்ன சொல்லிட்டார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாறு குறைக்கப்பட்டதை கேள்விப்பட்டீர்கள், இயேசு மலை பிரசங்கத்தில் சொன்னார். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தால் அப்பொழுதே நீ விபச்சாரம் செய்தாயிற்று. கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாறு குறைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு மனுஷனை பகைத்தால் நீ கொலைகாரனாய் இருக்கிறாய். இப்படி ஆண்டவர் பழைய ஏற்பாட்டும் புதிய ஏற்பாட்டும் அந்த உட்கருத்து மாறல, ஆனால் அதனுடைய செயல்பாடை கர்த்தர் மாற்றி இன்னும் மெருகேற்றி இருக்கிறார். என்ன சொல்றார், பழைய ஏற்பாட்டில் வெளிப்படையா குற்றம் செய்த பிறகுதான் தண்டனை, வெளிப்படையா குற்றம் செய்த பிறகு அது தண்டனை, அது அதுக்கு அது குற்றம், அதுக்கு தண்டனை எல்லாம் இருக்கு, குற்றம் நியாய தீர்ப்பு தண்டனை. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே குற்றம் வெளிப்படல, உள்ளதான் கிடக்கு. ஒரு இச்சை, ஒரு பகை, ஒரு விரோதம், வைராக்கியம், இதன்னும் வெளியே வந்து ஒரு சண்டையாகவோ கொலையாகவோ ஒரு வேசித்தனமாகவோ மாறல, செயல் வடிவம் பெறவில்லை. செயல் வடிவம் பெறாவிட்டாலும் உன் உள்ளத்துக்குள்ளே அது எழும்பின உடனே நீ தீட்டுப்பட்டு போகிறாய். குற்றம், நீ குற்றவாளி என்று தேவனால் தீர்க்கப்படுகிறாய். அப்ப அதுக்கு நியாய தீர்ப்பு உண்டு, தண்டனை உண்டு. எனவே பழைய ஏற்பாட்டிலே, நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்றதுதான், பழைய ஏற்பாட்டில் வெளிப்படையான அந்த செயல்பாடு வந்த பிறகுதான் குற்றம் சாட்டப்படுகிறார்கள், அதுக்கு உடனே பாவ நிவாரணத்தை எல்லாம் கொண்டு வர்றாங்க. ஆனா நமக்கு உள்ளத்துல எழும்பின உடனே தெரியும், ஆண்டவரே என் சிந்தனையில் எப்படி ஒன்று வந்துருச்சப்பா என்று உடனே அங்கே பலி செலுத்தணும், உடனே பலி செலுத்தணும். இயேசுவே நான் மன்னியும், மன்னியும் என்று உண்மையாக அன்னைக்கு ஆடை கொண்டு வந்து கஷ்டப்படணும், அன்னைக்கு அப்படி தேவையில்லை. இருக்கிற இடத்திலிருந்து நமக்காக அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டியாகிய இயேசுவை நினைவு கூர்ந்து அவர் வழியாக அந்த மன்னிப்பை நாம பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. ஈசி பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறது ஈசி வழியாக இருக்கிறது. ஆனால் பாவம் என்கிறது எது என்று டெபினிஷன் பார்த்தா புதிய ஏற்பாட்டில் ரொம்ப அதை டைட் பண்ணியிருக்கு. பாவம் என்றால் என்ன, அங்க செயல் வடிவம் பெற்ற பிறகுதான் இங்க உள்ள எழும்பின உடனே நீ குற்றவாளி ஆகிறாய். அல்லேலூயா. சோ கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள் என்பதில் பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்களை பார்க்கலாம், புதிய ஏற்பாட்டு ஊழியர்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு தேவஜனங்களை பார்க்கலாம், புதிய ஏற்பாட்டு தேவஜனங்களும் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய இருக்கிற குறைகளை திருத்துவோம். கர்த்தர் சில தருணங்களை நம்ம தருகிறார், சமயங்களை தருகிறார். அதை விளையாட்டுன்னு சொல்லி அதை அப்படியே இழுத்துட்டு போயிட்டு இருக்க கூடாது. திடீர்னு கையை நீட்டிட்டார்னா அப்புறம் யாரும் தடுக்க முடியாது. பாருங்க, ஒரு உடன்படிக்கப்பட்டிய காப்பாத்த வந்தவன் கூட கர்த்தர் நினைக்கல, அவன் என்ன நல்ல நோக்கத்தோடு தான் செஞ்சான் காப்பாத்துறது, ஆனா என்னுடைய பரிசுத்தத்தை நீ அபாத்திரமா தொடக்கூடாது என்று அடித்து விட்டார். ஆமென். அல்லேலூயா.
எல்லாரும் கரமுயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையாக, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அதே லேவியர் 5 17-19 வரை வசனத்தை பாருங்கள். ஒருவன் செய்யத்தகாததென்று கர்த்தருடைய கட்டளைகளினால் விலக்கப்பட்ட யாதொன்றை செய்து பாவத்துக்குட்பட்டால், அதை அவன் அறியாமையினால் செய்தாலும் அவன் குற்றமுள்ளவனாய் இருந்து தன் அக்கிரமத்தை சுமப்பான். அது நிமித்தம் அவன் குற்ற நிவாரண பலியாக உன் மதிப்புக்கு சரியான பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை ஆசாரியனிடத்தில் கொண்டு வருவானாக. அவன் அறியாமல் செய்த தப்பிதத்தை ஆசாரியன் அவனுக்கு நிவிர்த்தி செய்ய கடவன், அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இது குற்ற நிவாரண பலி. அவன் கர்த்தருக்கு விரோதமாய் குற்றம் செய்தான் என்பது நிச்சயம் என்றார். மூணாவது, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு விரோதமாக. முதல்ல மனுஷருக்கு எதிராக பாவம் செய்யறது, அது கர்த்தருக்கு விரோதமான பாவம். ரெண்டாவது, கர்த்தருடைய பரிசுத்தமானதுக்கு எதிராக காரியங்களை செய்யறது, அது கர்த்தருக்கு எதிரான நேரடி பாவம். மூன்றாவது, கர்த்தர் கொடுத்த கட்டளைகள், கட்டளைகள் சட்டதிட்டங்கள், அந்த கட்டளைகளை மீறி நடப்பது, கட்டளைகளுக்கு எதிராக செயல்படுவது, அந்த குற்றம். ஸ்தோத்திரம். அன்றைக்கு நியாயப்பிரமாணம் எழுதி கொடுத்தார் கர்த்தர். அந்த நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக செயல்பட்டா குற்றம். இன்றைக்கு முழு பைபிள் நம்முடைய கைகளில் இருக்கிறது, எழுதப்பட்ட தேவனுடைய சட்டம். அந்த பைபிள் வசனத்துக்கு எதிராக நாம் செயல்பட்டால் அது குற்றம். அந்த குற்றத்துக்கும் இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் இருக்கிறது. மூன்று குற்றங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நான் உங்களுக்கு திரும்ப நினைப்பூட்டுகிறேன். ஒன்று, மனுஷர்களுக்கு விரோதமாக செய்யக்கூடியதான காரியம், அதுவும் தேவனுக்கும் நமக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது, தேவனுக்கு விரோதமான குற்றமாய் எண்ணப்படுகிறது. ரெண்டாவது, கர்த்தருடைய பரிசுத்தமானவைகளில் உள்ள காரியத்தில் உள்ள குற்றம், அது தேவன் நேரடியாக இடைபடுகிறார், அதுக்கும் நியாயத்தீர்ப்பு தண்டனை இருக்கிறது. அடுத்தது, கர்த்தருடைய எழுதப்பட்ட சட்டத்துக்கு, கட்டளைகளுக்கு, வசனங்களுக்கு விரோதமான செயல்பாடுகள், அதுவும் அறிந்து செய்து அறியாமல் செய்தேன்னெலாம் சொல்லி தப்பி நிற்க முடியாது. கட்டாயமாக அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். புதிய ஏற்பாட்டில் நமக்கு என்ன கட்டளை தரப்பட்டிருக்கிறது? தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பா இந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணும், ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், இந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி வேறுபட வேண்டிய காரியங்களில் வேறுபட்டு கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் தரித்திருக்க வேண்டும். அப்பம் விட்குதல் என்கிற இந்த கர்த்தருடைய பந்தி ஆராதனையில கரெக்டா நாம ஈடுபட்டு தரித்திருக்க வேண்டும். ஜபம் பண்ணுவதில், தனி ஜபம், குடும்ப ஜபம், சபையின் ஜபம் என்று ஜபம் பண்ணுவதில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் அடிப்படையாய் புதிய ஏற்பாட்டு தேவ மக்களுக்கு தரப்பட்டிருக்கிற கட்டளைகள். இந்த கட்டளைகள் எல்லாம் கை கொண்டு பூரணமாகிறதற்கு நேராக நம்முடைய ஜீவியம் இன்னும் பக்குவம் அடைந்து பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நாமும் பூரண சர்க்குணராகும்படி, குமாரனா இயேசு கிறிஸ்துடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷர் ஆகும்படி அந்த பூரணத்துக்கு நேராய் கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாவிட்டால் தண்டனை. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்தால் அங்கே தண்டனை வரும். இப்போ இந்த எல்லா பாவங்களுக்கும் இன்னும் வேதத்துல நிறைய எழுதியிருக்கு. இது அத்தனைக்கும் இன்னதை கொண்டு வா, இன்னதை கொண்டு வா, ஆசாரியன் சொல்லுவான். அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வரும், ஆட்டுக்கடாவை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து பலி செலுத்தணும். முதல்ல அங்கே உள்ளதை பரிகாரத்தை செய்துட்டு இங்கே வந்து கர்த்தருக்கு முன்பாக பாவ நிவர்த்தி செய்வார்கள். ஆனால் இப்பொழுது நாம் ஏசாயா 53:7 வாசித்தது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு ஆட்டுக்கடாவை கொன்றதுக்கு பதில் ஒரே தேவ ஆட்டுக்குட்டியாக அனைவருடைய பாவம், உலகத்தின் பாவத்தை என்ற வார்த்தையில இந்த அத்தனை பாவங்களும், இல்ல சொல்லப்படாத எந்த பாவங்களும் அனைத்தும் சேர்த்து உலகத்தின் பாவத்தை முழுமயமாய் தன் தலையில் ஏற்றுக்கொண்டு அதை சிலுவையிலே சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு மட்டும் வந்து சிலுவையிலே உலகத்தின் சகல பாவத்தை ஏற்றுக்கொண்டு மரித்திருக்கா விட்டால் இன்னைக்கும் நாம இதே மாதிரி ஆளுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி ஆட்டுக்கடாவை தூக்கிட்டு ஆசாரி என்று போய் காவல் கடந்து என்ன கஷ்டம். ஆனா இயேசு எல்லாம் தன்மேல் ஏற்று செய்து முடித்துட்டார். இப்போ நம்முடைய, இப்ப நான் சொன்ன அத்தனை பரிகாரத்துக்கு நம்ம யாரை நோக்கி பார்க்க வேண்டும் என்றால்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்ய வேண்டும்? நோக்கி பார்க்கணும். கட்டாயமான காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து எந்த பாவம் செய்தவர்களுக்கும், மனுஷருக்கு விரோதமான பாவம் செய்தவர்களுக்கும் இயேசுடைய கல்வாரி சிலுவையிலிருந்து மீட்பு வருகிறது. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு எதிராக கிரியை செய்தவனுக்கும் ஆண்டவர் தருணத்தை தந்திருக்கிறார். எப்படி திருந்தனோ அதே கல்வாரியைத்தான் நோக்கி பார்க்கணும். அந்த இயேசுவின் சிலுவை பலியிலிருந்து தான் அவனுடைய குற்றத்துக்கும் நிவாரணம் வருகிறது. கர்த்தருடைய வசனத்தின் எழுதப்பட்ட வசனத்துக்கும் கட்டளைகளுக்கும் எதிராக செயல்பட்ட மனிதர்கள் யாரா இருந்தாலும் அவர்களுக்கும் அந்த சிலுவை பலியில் இருந்தா எந்த பாவமானாலும் அன்னைக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் புறா குஞ்சுகளையும் அதை இதையும் சொல்லி இருக்கு. ஆனா இன்னைக்கு அதெல்லாமே இயேசு கிறிஸ்து செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா. எனவே இப்படிப்பட்ட எந்த ஒரு குற்றத்தில் அகப்பட்டவர்களும் உடனடியாக நம்மை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்த்து சிலுவையிலே தொங்கின இயேசு எனக்காக பாவத்தை சுமந்து என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி அந்த இயேசுவை நோக்கி பார்த்து இன்றைக்கு அவர் பரலோகத்தில் பிதாவின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நமக்காக ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இயேசுவை நோக்கி பார்த்து இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். அதே நேரம் அந்த உட்கருத்து மாறவில்லை என்று நான் சொன்னது போல உங்கள் நினைவில் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் பொழுதே நம்மால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நாம் என்ன உதவி செய்யலாம் என்று நல் மனசாட்சியோடு நாம் சிந்தனை செய்து விவேகமாய் ஞானமாய் அவைகளையும் நாம் செய்ய முன்வரும் பொழுது கட்டுகள் அறுக்கப்படும். அல்லேலூயா. அந்த மன்னிப்பு உறுதி செய்யப்படும். அந்த மன்னிப்பு இன்னும் ஆசீர்வாதமாக மாறும். சகேயுனுடைய வாழ்க்கை அதற்கு எடுத்துக்காட்டா இருக்கிறது. இயேசு அவன் பாவங்களை மன்னித்தார். அவன் வாய் திறந்து ஒரு அறிக்கை பண்ணினான், நான் எவனிடத்திலிருந்து அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதெல்லாம் நாலத்தனையாக என்ன செய்வேன் திரும்ப செலுத்துவேன் என்று சொன்னான். அல்லேலூயா. அவனுடைய மனசாட்சிப்படி அவன் சொன்னான். கர்த்தர் அதை வேண்டாம்னு சொல்லல, ஒன்றும் சொல்ல அங்கீகரித்தான். அவன் மனசாட்சி குற்றப்படுத்து, நான் தப்பு செஞ்சிட்டேன், இனி இயேசுவை கண்டுட்டேன், என் வாழ்க்கையில பெரிய நிம்மதி கிடைச்சிட்டு, ஆனா இப்பதான் எனக்கு உணர்வே வருது பெரிய குற்றவாளி நான், எத்தனையோ பேர் ஏமாத்திட்டேன், ஏழைகளை வஞ்சித்துட்டேன், என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன், யார்ட்டையாவது அநியாயமா வாங்கின நாலத்தனையா நாலு மடங்கா நான் திரும்ப கொடுத்துட்றேன். ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. சகைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இயேசு காலெடுத்து வைத்தனால ரட்சிப்பு வந்தது. அது மட்டுமல்ல, அவனும் மனம் திரும்பினதுனால், அவனும் திரும்ப செலுத்துவேன் என்று சொன்னதுனால் அவனுக்கு மனம் திரும்புதல் வந்தது. அல்லேலூயா. இந்த ஆஸ்பெக்ட் புதிய ஏற்பாட்டுல இல்லாம போயிருச்சுன்னு நினைக்காதீங்க. எந்த தப்பும் செய்துட்டு இயேசு கிட்ட வந்து மன்னிப்பை கேட்டுட்டு பாதிக்கப்பட்டவன் அங்க கிடக்கட்டு, நான் என் மனம் போல வாழ்வேன் என்ற அந்த இது நல்ல மனசாட்சி அல்ல. எனவே கர்த்தர் மன்னிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். அந்த மன்னிப்பை பூரணமாய் அனுபவித்து கட்டுகளில் இருந்து விடுதலை பெற்று சந்தோஷமாய் விடுதலையாய் முன் செல்ல பாவ மன்னிப்பை கர்த்தரிடத்திலிருந்து பெறும் பொழுதே சகையு போல செய்ய வேண்டிய காரியங்களை மனசாட்சிப்படி யோசனை பண்ணி விவேகமாக செயல்படுத்தினால் வாழ்வில் கட்டுகள் இருக்காது, தீமைகள் தொடராது, விடுதலையாய் முன் செல்லலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்னும் ஒன்றை சொல்லி நான் நிறுத்தி விடும்படி விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 5:6. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் நான்கு ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். இங்கு யோவான் காட்டுகிறார், இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி. இப்பொழுது வெளிப்படுத்தலே யோவான், அது யோவான் ஸ்நாபகன், இது யோவான் அப்போஸ்தலன். யோவான் அப்போஸ்தலன் நமக்கு சுட்டி காட்டுகிறார், இதோ நான் ஒரு காட்சியை காண்கிறேன், அங்கே அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக வருகிறார் என்று சொல்லி இதே இயேசுவை காட்டுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பூமியிலே வந்த இயேசு, யோர்தான் நதிக்கரையிலே நடந்து சென்ற இயேசு யோவான் ஸ்நாபகன் சுட்டி காட்டினார், இவர் ஒரு தேவ ஆட்டுக்குட்டி என்று. இப்பொழுது யோவான் அப்போஸ்தலன் சுட்டி காட்டுகிற இயேசு பூமியிலே இருக்கிற இயேசு அல்ல, மகிமையடைந்த இயேசு, பரலோக ராஜ்யத்திலே தேவ சன்னிதானத்தில் இருக்கிற இயேசு. அவர் மூப்பர்கள் சங்கம் கூடி இருக்கும் பொழுது நான்கு ஜீவன்களுக்கு முன்பாக 24 மூப்பர்களுக்கு முன்பதாக தேவாதி தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி வருகிறார். 7 கொம்புகளை 7 கண்களை உடையவர், பூரணமான தேவகுமாரன். ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து, அல்லது அது ஒரே இயேசு கிறிஸ்து தான், அந்த ஆட்டுக்குட்டி
அவர் என்ன செய்கிறார், அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிறார். அதுக்கு அர்த்தத்தை பாருங்க, அவருடைய சரீரத்தில் அந்த காயத்தின் தழும்புகள் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடிக்கப்பட்ட வண்ணமோ இருக்கிற ஆட்டுக்குட்டி வந்து பிதாவானவருடைய கையில் இருக்கிற ஒரு புஸ்தகத்தை, ஒரு முத்திரை போடப்பட்ட புஸ்தகத்தை வாங்குகிறார். அந்த புஸ்தகத்தை வாங்க 24 மூப்பர்கள் ஒருவனுக்கும் தகுதி இல்லை, 4 ஜீவன்களில் ஒருவனுக்கும் தகுதி இல்லை, தேவ தூதர்களில் ஒருவனுக்கும் தகுதி இல்லை, பூமியின் ராஜாக்கள் ஒருவனுக்கும் தகுதி இல்லை. அந்த புத்தகத்தை வாங்கவும் அந்த புஸ்தகத்தில் உள்ள 7 முத்திரைகளை உடைக்கவும் தகுதி பெற்றவர் உலகத்தில் வந்து நம்முடைய பாவங்களுக்காய் அடிக்கப்பட்டு இன்றும் பரலோகத்தில் அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்போ அவர் ஒருவர் வந்து இந்த பூமியிலே பாவத்தை உடைத்த காரணத்தினாலே அவருக்கு மட்டும்தான் இனி இந்த பாவ பூமிக்கு கொடுக்க போகிற தண்டனைகளை உடைத்து வெளிப்படுத்தி விடுகிற முத்திரைகளை உடைக்கிற அதிகாரம் அவருக்கு தான் இருக்கிறது. அல்லேலூயா. பாவ மன்னிப்பு தரும் அதிகாரம் இயேசுவுக்கு மட்டுமே உண்டு, அதுபோல பாவத்துக்கு தண்டனை கொடுக்கின்ற அதிகாரமும் இயேசுவுக்கு மட்டுமே உண்டு. அதைத்தான் இது சொல்லுகிறது. ப்ரைஸ் தி லார்ட். முழக்கம் வேண்டாமா? ஆமே. இப்போ பாவத்தை உடைத்து மன்னித்து ஆண்டவர் பாவத்தின் மேல் வெற்றி சிறந்தார். அதே இயேசு கிறிஸ்து இனி அவர் ஒவ்வொரு முத்திரைகளை உடைத்து இந்த பாவத்துக்கு அவர் செலுத்த வேண்டிய தண்டனைகள், பூமி இந்த பாவத்துக்கு இடம் கொடுத்த பூமிக்கு, அந்த பிசாசானவனுக்கும் அவனுடைய ஆவிகளுக்கும் எல்லாவற்றுக்கும் கொடுக்க போகிற தண்டனைகள் ஒவ்வொன்றாய் ஒவ்வொரு முத்திரைகளை உடைத்து அந்த தண்டனைகளை வெளிப்படுத்தி விடக்கூடிய அதிகாரம் ஒரே ஒருவருக்கு தான் இருக்கிறது. அவர் தான் இயேசு. ஹல்லேலூயா. இப்ப நல்லா பார்க்கணும், அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி பூமியில வரும்பொழுது ஏசாயா பரிதாப பாட்டு பாடி இருக்கிறார். ஏசாயா 53 அதிகாரம் வாஸ்தா நமக்கே சங்கடமா இருக்கு. அப்படி ஆட்டுக்குட்டியா இருந்து பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டு ஆனா அங்க வரும்பொழுது அதே ஆட்டுக்குட்டி தான், அடிக்க வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி தான், ஆனா அதிகாரமே வேற. அவர் பிதாவிடத்துல போய் புத்தகத்தை கையில வாங்குறார், முத்திரை 1 உடைக்கிறார், முத்திரை 2 உடைக்கிறார். ஓ, உடனே எத்தனை பயங்கரங்கள் பூமியிலே உண்டாகிறது, எத்தனை பயங்கரங்கள். பாவத்துக்கு தண்டனை, நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அதிகாரம், தண்டிக்கக்கூடிய அதிகாரம். யார் வந்து பாவத்திற்காக பரிகாரம் செலுத்தினாரோ அவருக்கு மட்டுமே உண்டு. ஹல்லேலூயா. பெரிய ஒரு அதிகாரம். அப்போ இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அடிக்கப்பட்ட யோவான் ஸ்நாபகன் சுட்டி காட்டுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். ஆனால் இந்த ஆட்டுக்குட்டியை யோவான் அப்போஸ்தலன் சுட்டி காட்டின வண்ணமாக உங்களுக்கு சுட்டி காட்டினாதான் நீங்க துரிதமாக செயல்பட்டு பரிசுத்தத்தை அடைந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. என்னைக்கும் ஒரு சாந்தமான ஆட்டுக்குட்டிய போல இருந்து என் பிள்ளைகளே வா, பாவம் செய்தவனே வா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறன் வா, கழுவுறேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இயேசு அல்ல. ஒரு நாள் அவர் முத்திரையை உடைக்க ஆரம்பிப்பார். ஒருவனும் நிக்க முடியாது, பாவி ஒருவனும் என்ன செய்ய முடியாது, நிக்க முடியாது. பாவம் மன்னிக்கப்படாத ஒருவனும் தப்ப முடியாது. அவர் நியாயாதிபதியாக, அவர் தண்டிக்கிறவராக அவர் புறப்படுகிற காலம் மிகவும் சமீபமாக இருக்கிறது. ஆமென். எனவே கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த காட்சி நம்முடைய மனதிலே எப்பொழுதும் நிற்கட்டும், எப்பொழுதும் நிற்கட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார். சகல மனுஷருக்கு விரோதமான பாவம், கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு எதிரான பாவம், கர்த்தருடைய கட்டளைகள் வல்லது வசனங்களுக்கு எதிரான பாவம், எல்லா பாவங்களையும் மன்னித்து அதனால் வரக்கூடிய முத்திரைகளை உடைக்கும் பொழுது வரக்கூடிய பயங்கரமான தண்டனைகளுக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்து நம்மை அவரோடு சேர்த்து கொள்ள. இந்த முத்திரை உடைக்கும் பொழுது உள்ள காட்சி, அதுக்கு முன்னால பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அதனால நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிற பிள்ளைகளுக்கு இதை பற்றி ஒன்றும் பயம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இந்த தேவாட்டுக்குட்டியின் திருரத்தத்தினாலே பாவம் நீங்க கழுவப்பட்டு பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து தேவாட்டுக்குட்டி பின்னே நாம் செல்ல வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபித்து நாம் கர்த்தருடைய சமூகத்திலே இந்த பரிசுத்தத்துக்காக, இந்த பரிசுத்த வருகைக்காக நாம் ஆயத்தமா. எனக்கு மன்னித்தருளும் இயேசுவே, எனக்கு மன்னித்தருளும் இயேசுவே. உம்முடைய பரிசுத்தமானதுக்கு நேராக நான் ஒரு குற்றவாளியாக இருக்கவே கூடாது. இந்த வேளை என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லி எல்லாரும் ஜாக்கிரதை உணர்வோடு கூட கதறி தேவ சமூகத்திலே அவருடைய பரிசுத்த பாதத்தை முத்தம் செய்யுங்கள், அவருடைய பரிசுத்த பாதத்தை முத்தம் செய்யுங்கள். நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று அவர் சொன்னார்.
பரிசுத்தமாக வேண்டுமானால் இதுதான் சமயம். நான் வீட்டில் போய் ஆயத்தமாகிறேன், பரிசுத்தமாகிறேன் சொன்னா நீங்க ஒரு நாளும் பரிசுத்தமடைய போகிறது இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நானே உன்னை பரிசுத்தமாக்குற தெய்வம். ஆகவே அந்த தேவ சமூகத்தில் வந்திருக்கிற இந்த நேரம் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க, உங்க குறைகளை இப்பொழுது அறிக்கை செய்து கர்த்தரோடு உள்ள அந்த உறவை சரிபடுத்தி கொள்ளுங்க. சரிபடுத்தி கொண்டு பரிசுத்தமான இந்த பந்தியில் பங்கெடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனங்களை எல்லாம் கேட்டோம், இந்த வேத வசனங்களின் எச்சரிப்புகளை கேட்டோம், இன்னும் ரட்சிக்கப்படாமல் இயேசு என் பாவத்தை மன்னித்தார் என்ற நிச்சயம் இல்லாமல் இருக்கிறவர்கள் இந்த நேரம் ஆண்டவர் சமூகத்தில் கதறி, அப்பா நான் ஒரு பாவி ஆண்டவர், என்னை கிருபையாய் மன்னித்துருங்க, எவ்வளவோ பாவங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்திருக்கிறேன் ஆதா, என்னை ஒரு விசை மன்னியும் ஆண்டவரே, ஒரு விசை மன்னியும் ஆண்டவரே என்று இந்த வேளையில் கதறி ஜெபியுங்கள். இயேசுவின் குறைகளை மன்னிப்பார், எந்த பாவமானாலும் இயேசு மன்னிப்பார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி, உன்னை மன்னிக்க அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. இந்த வேளையில் ஐயா, அம்மா, தம்பி, தங்கச்சி, வாழ்க்கையை திறந்து இயேசுவோடு பேசு, இயேசுவோடு பேசு, நான் ஒரு பாவி, என்னை மன்னிங்கப்பா என்று சொல்லி கதறி ஆண்டவர் சமூகத்திலே உங்களை தாழ்த்துங்கள். தேவ மக்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை அறிக்கை செய்யுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான், இரக்கம் பெறுவான், மற்றவன் தண்டனை பெறுவான். நீ கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து விட்டுவிட்டால் நீ இரக்கம் பெறுவாய். ஹல்லேலூயா. ஆகவே அந்த இரக்கத்தை பெறும்படி இப்பொழுது அவருடைய கிருபாசன தண்டையில் கிட்டி வாருங்கள். அவர் கிருபையின் ஆசனத்தில் உனக்காக காத்திருக்கிறார். நீ கிட்டி வா, விலகி போகாதே, எழும்பி போய்விடும்படி தீர்மானம் செய்யாதே. அவர் கிருபாசன தண்டையில் இருக்கும் இந்த தருணத்தில் அவரை கிட்டி வா. ஒரு நாள் நியாயாசனத்தில் அவர் உட்காருவார், அவருக்கு முன்பாய் ஒருவனாலும் நிற்க முடியாது, நிற்க முடியாது. யார் நிற்க முடியும் என்றால், கிருபாசனத்துக்கு முன்னே வந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து இரக்கத்தை பெற்றவன் எவனும் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க திராணி உள்ளவனாக காணப்படுவான். அந்த கூட்டத்தில் நானும் நீயும் இருக்க வேண்டும் தேவ பிள்ளையே, அந்த கூட்டத்தில் நானும் நீயும் இருக்க வேண்டும். உலகத்திலே வீண் பெருமைக்கு இடம் கொடுத்து இந்த சிலாக்கியத்தை இழந்து போகாதே. பொறாமைக்கும் எரிச்சலுக்கும் பகைக்கும் இடம் அளித்து இந்த சிலாக்கியத்தை இழந்து போகாதே. உன்னுடைய வீணான பேச்சுகளுக்கு இடம் கொடுத்து இந்த சிலாக்கியத்தை நீ இழந்து போகாதே மகளே. ஆண்டவரை நோக்கிப்பா, ஆண்டவர் நோக்கிப்பார். உனக்காக கொல்கதா மேட்டில் சிலுவையிலே மூன்று ஆணிகளில் தொங்கி துடிக்க துடிக்க தன் ஜீவனை கொடுத்த உன் இரட்சகர் தேவ ஆட்டுக்குட்டி இயேசுவை நோக்கிப்பார், இயேசுவை நோக்கிப்பார். அவர் உன் சகல பாவங்களையும் நீக்கி உன்னை இரட்சிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. மனங்கசந்து கண்ணீரோடு இயேசுவின் பாதத்தில் பாருங்கள். எங்களை பரிசுத்தம் பண்ணும்படியாக, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டியாய் வந்தவரே, அதை நீர் செய்து முடித்து விட்டீரப்பா. இன்றைக்கும் அடிக்கப்பட்ட வண்ணமாய் பிதாவுடைய சமூகத்தில் இருக்கிற ஆட்டுக்குட்டியாக நீர் இருக்கிறீர். ஒரு நாள் புஸ்தகத்தை கரத்தில் வாங்க போகிறீர், முத்திரைகளை ஒவ்வொன்றாய் உடைக்க போகிறீர், வெளிப்படுத்தலில் எழுதப்பட்ட நியாயத்தீர்ப்பு பூமிக்கு வரப்போகிறது. அந்த கடைசி தருணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சந்ததியாகிய நாங்கள் உமக்கும் அது வசனத்திற்கும் அது பரிசுத்தத்துக்கும் பயந்து அதை மதித்து பயத்தோடு நடுக்கத்தோடு ஒரு பரிசுத்த வாழ்வு வாழ எங்களுக்கு கிருபைத்தார். யாருடைய உள்ளத்தில் அந்த உணர்வு இல்லாமல் போயிற்றோ மறுபடியும் அந்த உணர்வை தார். யாருடைய மனசாட்சியில் ஆண்டவரே அந்த தெளிவு இல்லாமல் இருக்கிறதோ அவர்கள் தெளிந்த சுத்தனல் மனசாட்சியை தார். குறைகள் சிறிதானாலும் அதை உடனே உணர்ந்து கொண்டு அழுது கண்ணீரோடு மனந்திரும் அப்பாவுடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக தாழ்த்தி
பரிசுத்த பாதங்களை முத்தம் செய்து குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படி அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள் என்று சொன்னது போல முத்தம் செய்து இரக்கத்தை பெற்று அந்த நாளில் மனுஷகுமாரனோடு நிற்கும் திராணியில் நிற்கும்படி எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. இந்த வசனம் கேட்ட ஒருவராகிலும் பரிசுத்தம் அடையாமல் இருக்கக்கூடாது ராஜா. உங்க ரத்தம் எங்களுக்காக இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கிறதப்பா, இன்றைக்கும் அது கிரியை செய்து கொண்டிருக்கிறதப்பா. ஒவ்வொருவரையும் அதற்கு ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. விசுவாசிகள் ஒவ்வொருவரும் பரிசுத்த பந்தியை பரிசுத்தத்தோடு பயபக்தியோடு எடுக்கும்படி கிருபை தார். தொடர்ந்து எங்களை இந்த நல்ல அனுபவத்தில் நல்ல உணர்வில் நடத்தி எங்களை சுத்திகரிக்கும்படி ஜெபிக்கிறோம். வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வேதனையோடு பாரத்தோடு கஷ்டத்தோடு வந்தவர்களுக்காகவும் இந்த நேரம் ஜெபிக்கிறோம். அவர்களை சந்தித்து தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவாட்டுக்குட்டியே, எங்கள் சகல பிரச்சனைக்கும் பரிகாரியே, உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்படும், கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.